தரும் தினைமா முத்தம்மா சித்திக்கும் நன் மலை தேர், செள்ளி தரும் தினைமா சித்திக்கும் நன் மலை தேர், அள்ளி தரும் சக்கரை கற்கண்டும் அன்பு தமிழாமோ, அள்ளி தரும் சக்கரை கற்கண்டும் அன்பு தமிழாமோ, செள்ளி தரும் தினைமா முத்தம்மா சித்திக்கும் நன் மலை தேன். சொல்லி நிற்கிறன் என்றும் முத்தம்மா வில்லி நிற்கிறன் என்றும் சொல்லி தெரிவதல்லால் முத்தம்மா தொண்டனை செய்தோமடி, சொல்லி தெரிவதல்லால் முத்தம்மா தொண்டனை செய்தோமடி, செள்ளி தரும் தினைமா முத்தம்மா சித்திக்கும் நன்மலை தேர், அள்ளி தரும் சக்கரை கற்கண்டும் அன்பு தமிழாமோ. தமிழர் முத்தம்மா மூடர்களாவாரோ, முத்தடித்த தமிழர் முத்தம்மா மூடர்களாவாரோ, முத்தடித்த கடலை பகைவர் முற்றுகை போடுவதோ, முத்தடித்த கடலை பகைவர் முற்றுகை போடுவதோ, செள்ளி தரும் தினைமா முத்தம்மா சித்திக்கும் நன்மலை தேர், செள்ளி தரும் தினைமா முத்தம்மா சித்திக்கும் நன்மலை தேர், அள்ளி தரும் சக்கரை கற்கண்டும் அன்பு தமிழாமோ, அள்ளி தரும் சக்கரை கற்கண்டும் அன்பு தமிழாமோ. ஜமீன்தார் தம்பி, என்ன வேகம் என்ன வேகம்? இதானா வேகம்? இன்னும் பாரு. கண்டதும் காதல் முல்லைவாசல் முனியாண்டி தியேட்டரில். கண்டதும் காதல்? ஆமாமா தம்பி, கண்டதும் காதல். அதோ போஸ்டர்ல. ஆமா போஸ்டர்ல. தம்பி வா, ஒழுங்கா போயிடுவோம். டேய் யாரா அந்த பொண்ணு? தம்பி நானும் இதுல தானே வந்தேன். டேய் கொக்கு, சுத்த மக்கடா நீ. சரி தம்பி வா போ. எடுத்த காரியத்துல வெற்றி ஏற்படணும் ஐயா, எவ்வளவு செலவானாலும் சரி. உள்ள வாசல் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டான்? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் பேச ஆரம்பிச்சாச்சா? ஆமாமா, இந்த சின்ன வேலையான் டெல்லிக்கு அப்பீல் பண்ணிருக்கானா? என்ன திமிரி பாச்சா? நீங்க இந்த கேஸ விட மாட்டீங்க. அட நீ என்ன பைத்தியக்கார பிள்ளையா இருக்கிற? சின்ன வேலி ஒரு சுண்டைக்கா ஜமீன் அவனுக்கு பயந்துகிட்டு கேச விட்டுட்டா, அப்புறம் நம்ம கௌரவம் என்ன ஆறுதுன்னு கேக்குறேன். இந்த கேஸ்ல இருக்கிற நிலத்தினுடைய பொறுமானம் 200 ரூபா. கேஸுக்காக இதுவரைக்கும் செலவழிச்சிருக்கிறது 50,000 ரூபா. அட 100,000 ரூபா தான் ஆகட்டும் ஐயா, அப்பாவோட கௌரவம் எல்லாம் அந்த 200 ரூபா நிலத்துலதானே இருக்குது. கேட்டீங்களா ஐயா? அது இல்லம்மா, இவ்வளவு தூரம் வந்த பிறகு கேச பாதியில நிறுத்த முடியுமா? ஆமாமா, அது எப்படி முடியும்? முடிஞ்சாத்தான் உங்களுக்கும் வேலை இருக்காது, அப்பாவும் நிம்மதியா இருந்துருவாரு. வக்கீலுக்கு கொடுப்பதை வழக்காளிக்கு கொடு. தம்பி என்ன சொல்லுது? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பாலு கிட்ட ஒரு பழக்கம், எதை பார்த்தாலும் படிப்பான், படிச்சதை இப்படி ஒப்பிப்பான். அப்படிங்களா? அப்படி உட்காருங்க. அப்பா நான் இன்னைக்கு நைட்டே மெட்ராஸ் புறப்படுறேப்பா. ஏம்மா, நாளைக்கு தானே காலேஜ் திறக்கிறதா சொன்ன? நாளைக்கு காலேஜ்ல ஒரு விழா இருக்குது, நான் அவசியம் போகணும் அப்பா. சரி, கூட தம்பியும் ஆட்டிட்டு போறப்பா. சரி, நாளைக்கு எங்க காலேஜ் நாடகத்துக்கு 500 ரூபாய் கொடுத்துறேப்பா. சரி சரி, நடக்கும்ல. நிஜமா?
நம்ம குழந்தைய கொண்டு போய் பட்டத்துல விட்டு வாய்யா. சரி தர்மலிங்கத்தை நான் ரொம்ப விசாரிச்சா சொல்லு. சரி சரி. ஏப்பா நான் இன்னும் எத்தனை நாளுக்கு தான் மூணாவது மாசம் வீட்டுல இருக்கிறது? அப்படி நினைக்காதம்மா கோமதி. தர்மலிங்கம் நமக்கு ரொம்ப வேண்டியவன். அவன் வீடு நம்ம வீடு மாதிரி. ஆமா சீக்கிரம் நமக்கு ஒரு வீடு பாருங்கப்பானா. இந்த கேஸ் முடிட்டோம்மா, நல்ல பங்களாவா பார்த்து விலைக்கே வாங்கிடுவோம். கேஸ் தானா இங்க முடிய போகுது? யாராவது முடிச்சு வச்சாதான் உண்டு. வக்கீல் சார், அந்த சின்ன வேலையா டெல்லிக்கு போனாலும் சரி இல்ல ஐக்கிய நாட்டு சபைக்கே போனாலும் சரி அவன் சுண்ட புடிச்சு ஒட்ட நரிக்கணும் ஐயா. சரிங்க. சின்ன வேலையா சின்ன வேலி சின்ன வேலின்னா கிள்ளுக்கரை நினைச்சுதான் போட்டிருக்கு. சிங்கராயன் பரம்பரைன்னா இங்கிலாந்து வரைக்கும் தெரியும். இந்த முள்ளவாசலா சுழல்லாம் நம்ம வச்சா நடக்கும். அவன் வாழை ஒட்ட வெட்டி காட்டுற நீயே பாரு. பார்த்த வரைக்கும் போதும். 200 ரூபாய் கூட பொறாத நிலத்துக்கு எவ்வளவு பணச்செலவு, எவ்வளவு அலைச்சல். இந்த கேச விட்டு தொலைக்க கூடாதா? நீ ஒரு நான்சன். பணமாடி பெருசு, மானம் தாண்டி பெருசு மனுஷனுக்கு. கல்யாணி நான் யா தெரியுமா உனக்கு? கோவில் பிரசாதம் யாருக்கு முதல்ல கொடுக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா 100,000 ரூபாய் செலவு பண்ணாரு. 100,000 ரூபாய் இந்த முள்ளவாசலான டெல்லிக்கு இழுத்து அவனை மொட்டிக்கலன்னா அந்த வேலையெல்லாம் நமக்கு என்னத்துக்குங்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காரீங்க. நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசினா இந்த வம்பே தீந்து போயிடும். என்ன அடியா கொண்டு சமாதானத்துக்கு போக சொல்றேன்? சமாதானம்னா நம்ம மகாராஜர் சரண்டர் அர்த்தம். நான் யார் தெரியுமா உனக்கு? இனிமேதான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க சிங்கராயன் பரம்பரை. மூர்த்தி நான் டெல்லியில இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா கவனிச்சுக்கணும். என்ன ஓய் கணக்கு உட்காந்துருக்காங்க. அந்த கரும்பு மாசூல், கம்பு அறுவடை, களத்து நெல், புலியூர் நல விஷயம், புது இன்ஜின் விவகாரம் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். அனுமார் கோயில் மண்டபடிக்கு படம்ப அழிச்சிக்கிறா போல இருக்க. ஓஹோ இளைய ஜமீன்தார்வாளா, வாங்க வாங்க. நல்லா இருக்குடா அண்ணன் தம்பி பேசிக்கிற லட்சணம். போங்கடா வேலையை பாத்துக்கிட்டு. சாரோட்டி முடிஞ்சதுல்ல போப்போ டைரி எழுது. டைரி எழுதுற சும்மா இருக்கேன். உன்னை யார் கேட்டது? இந்த ரெண்டையும் தவிர வேற உனக்கு என்னடா வேலை? டைரி எழுதுறாராம். டைரி பெரிய மேதை, சுயசரிதம் எழுதுறாரு. அப்ப என் டைரி நீ படிச்சிட்டியா? ரொம்ப ஷேம் அது. பிரச்சியாருடைய டைரியை படிக்கிறது ரொம்ப ஷேம். டைரிங்கிறாமா டைரி? நான் டைரி எழுதுற சும்மா இருக்கேன். இந்த மடை எனக்கு என்ன, இவனால டைரி எழுத முடியாது. நிறுத்த கைப்பிடியை இழு, அகாரணமாக உபயோகித்தால் அபராதம் ரூபாய் 80. நல்வாழ்க்கை வாழ்ந்து நன்மக்கு பேறு பெற்று இன்று போர் நீவி என்றென்று வாழ்க. வாங்கம்மா இங்கேயே இறங்கி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போயிடலாம். தம்பி தம்பி எங்க என் பெட்டி? பக்கிரி மாஸ்டர் என்ன முத முத இருக்கட்டும். அட தருத்திரமே சீக்கிரம் எடுத்து போடுறான். எடுத்து போடுறான். ஏ பாக்கெட்லாம் பாரு. இல்ல பாரு ஏய் எல்லாம் புது சொத்தான். கோட்ல பாரு. எனக்கு ஒண்ணு கூட சேராது போட்டுருக்க. எனக்கு எடுத்து போடுறான் பாரு. பாரு சேலையில சொக்காத்த கிட்டு ஜாக்கெட்ல கேட்டு ஜமீன்தார்
பணத்தை எவ்வளவு பந்தோபஸ்தா வச்சிருக்கான் பாத்தியா? ஏய், அங்க ஒரு புள்ளிய குடுத்து என்ன குறிக்குது? உங்களை சீட்டு பையன் சொல்லுவேன், நீங்க தான் அதுக்கு மாஸ்டர் ஆச்சு. டேய் பக்கிரி, உண்மையிலேயே இன்னைக்கு நான் நரி முகத்துல தான் முடிச்சேன். இல்லவே இல்ல, என்னுடைய முகத்துல முடிச்சுங்க. அட, ரெண்டும் ஒண்ணுதான்டா, ஏன்டா கைய நிட்டுற? ஓஹோ, எனக்குள்ளவே சரிந்தா மாஸ்டர். அது பேராசை பெரு நஷ்டம். அடே ஆமாண்டா, போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து. ஆமா, நல்ல மருந்து. தைரி திருட்டு பாய், இதுல பணம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். பிரமாதமா இருக்க. மோர் குழம்பு பிடிக்காததினால் இன்று நான் சாப்பிடவில்லை. ஐயா, மோர் குழம்பு பிடிக்காதவர யாருக்கு சேரும்? நிறைய வித்துக்கிட்டா போச்சு. எல்லாம் எம்டி பாக்கெட் தானே? போண்டி பாய். ஐயோ, என்ன மாஸ்டர், தங்க எப்படி செய்யறதுன்னு எழுதி வச்சிருக்கானோ? இல்லடா, தங்க சுரங்கத்தை இதுல வச்சிருக்கான். அப்படியா? இங்க பாப்பமா. டேய் பக்கிரி, மாஸ்டர், இந்த டைரிக்கு சொந்தக்காரன் ஒரு ஜமீன்தார் மகன். நான் அப்பவே நினைச்சேன், இவன் இவன் அண்ணன் இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு கோபமா வந்திருக்கான். நமக்கு லாபமா போச்சு. கேளுடா விஷயத்தை. ஓ, ஐ அம் சாரி. ஆமா, ஜாக்கெட். இவனுடைய மாமா பாரிசர் சோமசுந்தரங்கிறவர் இந்த பட்டத்துல இருக்கிறார். தாராளமா இருந்துச்சு போட்டும். கேளுடா முட்டாள், இந்த பாரிசர் குடும்பத்துக்கும் இவன் குடும்பத்துக்கும் 17 வருஷமாக போக்குவரத்து கிடையாது. அதனால நமக்கு என்ன? அதுல தாண்ட ஐடியாவே அடங்கி இருக்குது. இவன் இப்போ அந்த பாரிசர் வீட்டுக்கு போக போறதில்ல. அப்படியே போனாலும் இவனை அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. தேவையில்லாத விளக்கம். பக்கிரி, இந்த மணி எப்பவாவது அனாவசியமா அடிச்சது உண்டா? எத்தனையோ தடவை. ஒரு அற்புதமான ஐடியா. அந்த ஐடியாவை கேட்ட உடனே நீயே மூர்ச்ச போட்டு கீழே விழுந்துற பாரு. அந்த ஐடியாவை சொல்லுங்க. சொல்லட்டுமா? காதை கொடு. காதையா? உங்க தலையில இருக்கிறது மூளையா? தலையா இது? ஐடியா ஃபேக்டரி மாஸ்டர், ஐடியா ஃபேக்டரி. பாக்கி 5 ரூபாய் வரணும். பேஷ் பேஷ், 5 ரூபாய் வரணும். பலே பலே பலே. மகள் அமராவதி போல, பூபதி மகள் அமராவதி.
விட்டு இந்நேரம் என்ன செய்தீர்? அமராவதி தமிழ்தேனி உண்ண தவித்திருந்த வண்டு, நானும் புதுமை கவிகளை மலர் வைக்கும் பூங்கா. வண்ணமலர் சோலையிலே வண்டை பறக்க விட்டார்கள். இன்றோ வளர்ந்து விட்ட காதலை பிரிக்க வழக்கம் தொடுத்து விட்டார்கள். ஒரு கலா ரசிகைக்கும் கவிஞனுக்கும் ஏற்பட்ட காதலை கவிஞன் செற்றின்ப சென்று வாடும் நீயா கவிஞன்? மறுக்கிறேன் மன்னவா, பேரின்பத்திலே பிரபந்தம் கூட இயற்ற முடியும் என்னால். வீண் மமதை, உன் கற்பனையை காட்ட இது கன்னிமாடம் அல்ல. அரசாவை, இங்கே இப்பொழுதே சிற்றின்ப கலப்பின்றி 100 பாடல்கள் பாட முடியுமா உன்னால்? பாடிவிட்டால் பரிசு அமராவதி, தோற்றால் நாளை கதிரவன் தோன்றும் முன்னே உன் தலை மண்ணில் உருளும். கவிஞன் பாடத் தொடங்கினான், காதலி எண்ணத் தொடங்கினாள், காத்திருந்த விதையோ விளையாடத் தொடங்கியதே. பதை நூறாக பேதை எண்ணி விட்டால் தவறாக பாடல் தொண்ணூற்றொன்பதை நூறாக பேதை எண்ணி விட்டால் தவறாக கண்ணுக்கு நீய தன் காதலில் வெற்றியை காண வந்தாள் விரைவாக.
நிறுத்து. தோற்றாய், தொலைந்தாய், உன் கடைசி பாட்டு காமக்கவிதை. நூறு பாடல் முடிந்த பிறகு எதை பாடினால் என்ன? இல்லை, உன்னுடைய முதற் பாடல் காப்பு செய்யுள். அதை தவிர நீ 99 தான் பாடி இருக்கிறாய். கொண்டு போ கொலைக்களத்துக்கு. அப்பா, 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 தவறு என்னுடையது, தண்டனை எனக்கு அழியுங்கள். அப்பா, குலப்பெருமையை கெடுத்த கோடரி காம்பே, போ, இவளையும் விட்டு வீழ்த்துங்கள். நில்லுங்கள். குலப்பெருமை வெளியே கொண்டு விட்டான் பெற்ற குலக்கொடியை பலி வாங்கிவிட்டான். கலப்பில்லாத சுயநலத்துக்காக இந்த காதலரை பழி தேர்ந்து விட்டான். புலப்படும் பொன்னுடல் மாய்த்ததல்லால் அவர் புகழுடலை மன்னல் என்ன செய்வான். இலக்கியத்தில் இளங்காதலர் நெஞ்சத்தில் எண்ணத்தில் என்றென்றும் வாழுகின்றார். பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை கொண்டு வந்த பணம் எல்லாம் திருட்டு போயிட்டது. இல்லையா, வேலை வேணும், எங்க கிடைக்கும்? மூர் மார்க்கெட்ல போய் பாரு, கூறு கட்டு வச்சு ஆளை பாடுற ஆளை.
நானே 4 மாசமா அலையறேன், வேலை வேணுமாம்ல வேலை. என்ன சார் இந்த காரை கொஞ்சம் தள்ளுதியா? முடியாது, வேணும்னா ஸ்டார்ட் பண்ணி தரேன். ஸ்டார்ட் பண்ணுவியா? எங்க பண்ணு? சரியா போச்சு சார், வெட்டிக்காரா இருக்கியே. இந்த பணம், இதுக்கு பேர் பணம். இந்த நீங்க என்ன சார்? நான் உண்மைதான் சொல்லிடுறேன். நான் இங்க இருந்து காசிட்டு பக்கம் போனேன்னா அங்க ஜன்னல்ல ஒண்ணுமில்ல. அந்த ஜன்னலை பார்த்ததுல இருந்தே நிச்சயமா இது பெரிய மனுஷன் வீடுதான். நாம இங்க வேலை செய்யறது கௌரவம் தானு தீர்மானிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். என்ன பாக்குற? ஆஹா, ஒன்னால செஞ்ச சிலை. எது? நீ ஒரு மக்கு, அது மண்ணால செஞ்ச சிலை எல்லாம் இங்க இருந்து வந்தது. சார், உங்களுக்கு இருக்கிறதுல இது மாதிரி 5-6 சிலை கூட செய்யலாம் சார். யாருப்பா இது? புது டிரைவர். நமக்கு எதுக்குப்பா டிரைவர்? அதான் நீங்க இருக்கே. வேண்டாம்ப்பா இப்போ. சார் சார், நான் ரொம்ப ஏழை சார். அக்கா கிட்ட சொல்லுங்க சார். ஏழை நீ? ஆமா சார். அப்ப மாசம் 15 ரூபா தான் சம்பளம் தருவேன். அதோட வீட்டுல இருக்கிற எடுபுடி வேலையெல்லாம் பாத்துக்கணும். ஆமா சரிதான் சார். எப்படியாவது நீங்க வேலைக்கு வச்சுக்கிட்டா போதும் சார். சரி, யூஸ்ட் போட்டுங்க. உன் பேர் என்ன? ராமு. சரி போ. இந்தாப்பா அங்க போய் தூங்காத, காரை கிளீன் பண்ணு. காரு கிளீனா தான் இருக்கு. அப்ப கார் செட்டையாவது கிளீன் பண்ணு. சரிதான். இந்தாப்பா இந்த வீட்டுல நகையும் பணமும் கண்ட இடத்துல இறங்கி கை நிலமெல்லாம் இங்க கூடாதுப்பா. எனக்கு கூட இந்த வாய் நீளம் எல்லாம் பிடிக்காதுமா. ஃபாதர், ஃபாதர், ஒரு சிம்பிள் சேஞ்ச் வேணுமே. பெரிய கோடீஸ்வரம் பிள்ளை, 10 ரூபாய் இவருக்கு சேஞ்ச் தான். போடா புண்ணா. பாக்கெட் மணி தராத ஃபாதர்கள் ஒழிக. ஏண்டா என் உயிர் எடுக்கிறேன்? எமனுக்கு போடுற பையனை போய் தொலையண்டா. அழாதடிக்கண்ணே, ஆரா ஆரோ ஆரிரோ. என் பிள்ளைக்கு ஒரு பட்டு சட்டை வேணும். உன் பிள்ளைய கொண்டு உடம்புல போடு. இத பாருப்பா, புள்ள அழுவுது. அப்பா, கோமதி கட்டிருக்கிறாளே பட்டு சேலை, அந்த மாதிரி எனக்கும் ஒண்ணு வாங்கிக்கூடேன்ப்பா. அட பைத்தியமே, சேலையில பணத்தை போடலாமோ? கிழிஞ்சில போகும். போப்பா, அவ வச்சிருக்கிறாளே பார்க்கிருப்பேனா, அந்த மாதிரி எனக்கும் ஒண்ணு வாங்கிக்கூடேன்ப்பா. அட பைத்தியமே, பேனாவில பணத்தை போடலாமோ? நீ எழுதுற எழுத்துக்கு ஒட்டிய காலெல்லாம் ஸ்டீல் பேனா போறாதோ? போப்பா, உனக்கு புத்தியே இல்ல. வேனிங்க வாங்குறதுக்காவது 1 ரூபாய் கொடுப்பா. அவசியமே இங்கில குட்டி பணத்தை போடலாமோ? கொஞ்சம் கரிய குறைச்சு எழுதப்படாதோ? கால பரமேஸ்வரி, இந்த கன்றாவி ரெண்டையும் பிடிச்சு கே வயசுல போட்டியே. ஏனுங்க இந்த மாங்காய் மாலைய மாத்தி தேங்காய் மாலை செஞ்சுக்கு. ஏன்னு கேட்டா? அப்படி ஏன் கேக்குறேன்? எல்லாம் இந்த பாக்கியத்தால வந்த பாக்கியம் தானே. தம்பி தர்மலிங்கம், நீ ஏங்க? என்னமோப்பா, நான் பொம்பளை சொல்றேன், நீ தினம் இப்படியே ஒவ்வொரு நகையா மாத்தி செய்துகிட்டே இருந்தா திடீர்னு ஒரு நாளைக்கு திருட்டு போயிட்டா போலீஸ்ல அடையாளம் சொல்ல கூட முடியாதப்பா. திருட்டா? பயமுத்தாரக்கா, அதுக்கெல்லாம் அங்கால பரமேஸ்வரி இருக்கான். கோமசுந்தரம் பாரக்கலாம்.
பேர் என்ன? மணி. ஓ, இந்த இடத்துல என் பேர் என்னடா? உன் பேர் பகதூர். மறந்துடாதடா, நீங்க ஜமீன்தாருங்கிறத மறந்துட்டு அங்க திருட்டு முறி முடிக்காதீங்க. அங்க வந்து பாருடா ஐயாவோட ஆர்ப்பாட்டத்தை. மாமா, குட் மார்னிங். வணக்கம் சார். குட் மார்னிங். ஆமா, நீங்க? நான் தான் ராஜன், சின்ன வேலி. ஆமா, இளைய ஜமீன்தாரா சின்ன வேலி. நீயா? வாப்பா. நீங்க யாரு? நான் தான்ப்பா உங்க மாமா. நானே என்னடா இது, நம்ம வந்து இப்படி பச்சையா கூப்பிடுறாருன்னு பார்த்தேன். ஐ அம் சாரி. ஏன்னா மாமாவை பார்த்து அனைய வருஷம் ஆகி போச்சு இல்ல? என்ன? அதனால. ஆமா, நானும் பிள்ளையாண்டான இளசில பார்த்ததுதான். பாருங்க, ஒரு சிறு விஷயத்துல இவங்க அப்பாவுக்கு நமக்கு தகராறு, அதனால போக்குவரத்தே நின்று போச்சு. உட்காருப்பா. இருக்கட்டும் மாமா, உட்காருங்க, உட்காருங்க. ஏண்டாப்பா ராஜன், மாமா, நீ சின்ன வயசுல உங்க அம்மா மாதிரி இருந்த, இப்ப அம்மா மாதிரியும் இல்ல, அப்பா மாதிரியும் இல்ல, யாரோ மாதிரி இருக்கியே. எஜமானுக்கு 10 வயசுல இந்த பக்கவாதம் வந்ததுல பர்சனாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ, சரி, நீ வந்தத பத்தி உங்க அப்பா ஒரு தந்தி கொடுத்து தந்துடுறேன். மாமா, அதெல்லாம் வேணாம். இறப்பானி, ஐயா கொடுக்க வேண்டிய மரியாதை அது. நான் சொல்றத கேளுங்க, வேஸ்ட் செலவு. வாரிசா சார், ஜமீன்தார் வாளுக்கு கல்யாணம் ஆயிட்டுதோ? எனக்கு கல்யாணம் இப்ப என்ன அவசரம்? அதெல்லாம் காலாகாலத்துல ஆயிட வேண்டாம், அப்புறம் சந்தர்ப்பம் எப்படி இருக்குமோ. ஆமாமா. மாமா, இவர் யாரு? இவர்தான் பிரபல கேடி பிள்ளை. கேடி? கேடி பிள்ளையா? அப்படி ஒண்ணும் இல்ல, காந்தவராயங்கிற பேர் அசிங்கமா இருக்கேன்னு மாத்த போய் அது இந்த கதி ஆயிடுது. அப்படியா? ஃபேமஸ் புரோக்கர் அப்பா, அதோட பரதநாட்டியத்துல பெரிய பைத்தியம். ஆட தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் இவர் பேர் அடிபடும். நல்ல வேலை, நிதி படம் தாம. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க நாட்டியத்துக்கு வரும்போது ஜமீன்தார் ஐயாவையும் கையோட கூட்டிட்டு வந்துடுங்க. அதுக்கு என்ன? அதுக்கு ஆஹா, கட்டாயம் வந்துடுறோம். என்ன அது? மாமா, மாமா, யாரோ வெளியில காரிங் பெல் அடிக்கிறா போல இருந்த. ஆமா ஆமா ஆமா. அப்படியா? ஜஸ்ட் a minute. ஓ, பாத்துட்டு வந்துருங்க. என்னங்க அப்புறம் அந்த பத்திரிக்கை எடுங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் போட்டிருக்குது, அத கொஞ்சம் பார்த்து படிச்சு சொல்லுங்க. இந்த பக்கம் இங்கிலீஷ் பத்திரிக்கை போல இருக்கு. இங்கிலீஷ் பத்திரிக்கை? ஆமா, வச்சிருங்க. வரட்டுங்களா? சரி, ஜமீன்தார் ராஜன். ஆமா, எங்க இப்படி திடீர்னு? என்னமோ படியிருந்து மனசுல ஒரு ஐடியா ஃபார்ம் ஆச்சுது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஏமாமா, அத்தையெல்லாம் சவிக்கம் தானே? என்னடா, அவ இறந்து போனத பத்தி லெட்டர் எல்லாம் எழுதிருக்கேன். ஆமா ஆமா ஆமா, எழுதிருந்தீங்க, எழுதிருந்தீங்க, ரொம்ப வருத்தப்பட்டு எழுதிருந்தீங்க. ஜமீன்தாரியா, குளிக்கிறதுக்கு நேரம் ஆச்சு, இனிமே பேசிட்டு இருக்க கூடாது, வாங்க. டேய் மணி, மணி மாப்பிளை வெளியில் போடுறா. சரி. ஐயோ மணி, ஜமீன்தாரியா, வாங்க வாங்க. என்ன மாஸ்டர், வானமீதில் நீந்தியோடும் பெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் பெண்ணிலாவே. வானமீதில் நீந்தியோடும் பெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் பெண்ணிலாவே. நானும் உன்னை பார்த்து விட்டால் பெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டால் பெண்ணிலாவே, முகம் நாணியே மறைவதேனோ பெண்ணிலாவே, நாணியே மறைவதேனோ பெண்ணிலாவே.
பட்ட பகலில் ஜோதி வீசும் வெண்ணிலாவே, உன்னை பார்ப்பதும் போர் விந்தையன்றோ வெண்ணிலாவே. பட்ட பகலில் ஜோதி வீசும் வெண்ணிலாவே, உன்னை பார்ப்பதும் போர் விந்தையன்றோ வெண்ணிலே. வட்டமான உன்முகத்தில் பெண்ணிலாவே, வட்டமான உன்முகத்தில் பெண்ணிலாவே, ரெண்டு வண்டுகள் உழல்வதேனோ பெண்ணிலாவே, வண்டுகள் உழல்வதேனோ பெண்ணிலாவே. மானமீதில் நீந்தியோடும் பெண்ணிலாவே. கண்ணார கண்டு களியுங்கள், ஏனாம்பேட்டை மைதானத்தில் காங்கிரஸ் பொருட்காட்சி. பாலு பாலு, என்னக்கா சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா? உடம்பு என்னத்துக்காக? என்னத்துக்காக? அங்க 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 நிலா களங்கமில்லாத நிலா. நிலாவா? அது சூரியன் பா. ஓஹோ, இந்த ஊருக்கு நீ புதுசு போல் இருக்கு. ஆமா ஆமா, புதுசு புதுசு. கண் கோளாறுகளுக்கு எங்கள் லேடி மார்க் மூக்கு கண்ணாடியை வாங்குங்கள். அரே வேஷ் வேஷ் வேஷ். பாலு எங்கடா போயிட்ட? பாலு பாலு, ஏன்கா பாலு எங்க போயிட்டா? ஏண்டா நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அடே என்னக்கா, நீதான் இங்க நடந்துச்ச? சரி சரி பாக்கா. டேய் பாலு, எதையாவது கெடுத்து வைக்காதடா. இனிமே கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த கார்ல? ஆமா, இந்த காரை வச்சுக்கிட்டு எத்தனை பேரை க்ளோஸ் பண்ணிருப்பாரு உங்க அப்பா? அப்பாவா? ஓ, தம்பி தர்மலிங்கத்தை சொல்றீங்களா? அப்படின்னா இவர் உங்க அப்பா இல்லையா? இல்லீங்க, நான் வந்து முல்லை வாசல் ஜெமீன் இருக்குல்ல. தெரியும் தெரியும் தெரியும், அந்த கோவில் பூசாரி மகன் தானே நீங்க? இல்லீங்க, அந்த ஜமீன்தார் மகன். ஓஹோ, முல்லை வாசல் ஜமீன்தார். அது சரி, உங்களை பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியல. இல்ல கரெக்ட், உங்ககிட்ட சொல்லிடுறேன். அங்கே சின்ன வேலின்னு ஒரு ஜமீன் இருக்க தெரியுமா? தெரியுமாவா? அந்த குடும்பமே எங்களுக்கு பரம விரோதிகளாச்சே. அவங்க பேசியே எங்கிட்ட பேசாதீங்க. பேசல பேசல, சின்ன வேலிக்கு பக்கத்துல எங்க ஊர் இருக்குன்னு சொல்ல வந்தேன். சமயோஜிதம் போல் புரோகிராம் மாற்றப்படும். இவ என்ன சொல்றான்? இவன் இப்படித்தான், கண்டதெல்லாம் பாடம் பண்ணி வச்சுட்டு சமய சந்தர்ப்பம் தெரியாம உளறுவான். இல்ல இல்ல, சந்தர்ப்பத்துக்கு தெரியா கூட உளறான். கோமதி அக்கா, ஐயா கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே, செந்தல் தங்க சிலையே, அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே, அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே. கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே, செந்தல் தங்க சிலையே. கங்கை நதி கோதுமையே, சிங்களத்து தேயிலையே, சிவபுரி புகையிலையே, கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, செந்தல் தங்கச்சிலையே, அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே. கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, மாம்பழமே திண்டுக்கல் மலை
பழமே பாலக்காட்டு நேந்திரமே பன்றுட்டி பலாப்பழமே கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே எந்தன் தங்கச்சிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே எங்கள் லைலா மஜ்னு இஞ்சி மரப்பாவையே உபயோகிங்கள் ராஜமா அங்க என்னப்பா பாக்குற ஒண்ணும் இல்ல என் ஃப்ரெண்டு வர்றதா சொல்லி இருந்தான் அதான் நாளைக்கு வர்றதா போன் பண்ணிட்டாரு ஏன்பா ராஜன் ஏதோ பிசினஸ்னு சொன்னேன் நோ பிசினஸ் பிரைன் வர்க் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆராய்ச்சியா ஆமா சாக்கடை தண்ணீரை காய்ச்சி சாம்பிராணி செய்ய முடியுமா வெண்டக்காயிலிருந்து பெட்ரோல் உற்பத்தி செய்ய முடியுமா வெறிச்சாடி வாளியிலே அணுகுண்டு செய்ய முடியுமா என்று மூளை அலசிக் கொண்டிருக்கின்றோம் ஆமா அதிசயமா ஆமா ஆமா எங்கள் வாழ்நாளிலே ஏதாவது ஒன்று அதிசயமா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆமா அது மட்டுமல்ல காப்பி குட்டையும் பருத்தி குட்டையும் கலந்து மாட்டுக்கு வைத்து பாலுக்கு பதிலாக காப்பியாக கறக்க முடியுமா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்னடா அது பைத்தியக்காரத்தனம் இப்படித்தான் பைத்தியம் என்று சொன்னார்கள் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடித்த பொழுது இப்படித்தான் பைத்தியம் என்று சொன்னார்கள் உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோவை ரயிலை கண்டுபிடித்தான் ஜேம்ஸ் வாட் ரேடியோவை கண்டுபிடித்தான் மார்கோனி இமயத்தின் சிகரத்தை கண்டுபிடித்தான் தாரா சிங் பகவத் சிங் டன் சிங் அவர்களையும் இப்படித்தான் பைத்தியம் என்றார்கள் இந்த பாமரர்கள் ஆனால் இன்றோ அவர்களுக்காக தலை வணங்குகிறது இந்த உலகம் மாமா என்னுடைய ஆராய்ச்சி முடிந்தவுடனே நீங்களே மூர்ச்சியாகி கீழே விழுந்து விடுவீர்கள் மாமா போடா மாமா நான் ஒரு பறக்கம் தட்டு செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அது முடிந்த உடனே செவ்வா கிரகத்துக்கு பிச்சைக்காரர்கள் கூட பிரயாணம் செய்யலாம் மாமா பிச்சைக்காரர்கள் மட்டுமல்ல உயிர் விட துணிந்து எவருமே பிரயாணம் செய்யலாம் மாமா என்ன இப்படி பாக்குறீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டியதெல்லாம் என் தலையிலே மூளை இருக்கிறதா என்றுதானே இப்படித்தான் மூளை இருக்கிறதா இல்லையா போதும் 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 மாமா இப்பொழுது கூட கேடி பிள்ளையை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் மனிதர்களுக்கு தாடி வளராமல் இருப்பதற்காக சில மூலிகைகளை தேடி சரி 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 போ குட் பை நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்தே நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோல முழுதும் காட்டிவிட்டாய் காதற் கொள்ளையிலே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியிருக்கிறார் ஆமா ஆமா காலிலே தைத்த முல்லை எடுக்கும் பாவனையில் காதலனை கண்டு சகுந்தலை மகிழ்ந்தாள் என்று காளிதாசன் வர்ணிக்கிறான் அன்பே உங்கள் குறும்பான பேச்சு எனக்கு கரும்பாக இனிக்கிறது ஐயோ உங்களை காணும் போது நிலவை கண்டு கூத்தாடும் போட்டியிடுகிறது நிஜமாவா என்று அனார்கலி சலீமிடம் கூறினாளாம் கவிபாடும் பூங்குயிலே கானகத்து மாமையிலே கண்ணன் சுவையே மினல் ஒரு கைக்குட்டையாகவாவது நான் இருக்கக்கூடாதா அப்பொழுதாவது உன் கன்னத்தை என்று கூறுகிறானாம் ஷேக்ஸ்பியர் கண்ட ரோமியோ ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறீர்கள் முதன் முதலில் உங்களை கண்ட போதே இதயத்தை பறிகொடுத்து விட்டேன் அப்படியா மாறாத காதலால் என் கண்கள் மதுக்குடத்தில் விழுந்த வண்டுகள் போல் மயங்கிக் கிடக்கின்றன என்று கூறினாள் வாசமலர் சோலையே நீ வானத்து நிலவோ அல்லது அமுதத்தால் ஆக்கிய வடிவோ என்று ராமன் அந்த அயோத்தி ராமன் சொன்னானாம் சீதையை பார் காதல் என்பது கண்ணை மறைக்கும் திரை அது நரைவே இந்த கிழவர் சொல்லும் கதை காதல் இல்லாவிட்டால் காவியம் ஏது காதல் இல்லாத இதயம் மூளை இல்லாத தலை காளை இல்லாத வண்டி படி இல்லாத மாடி
செடி இல்லாத ஜாடி என்று 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 இந்த ராமன் சொல்லுகிறார். காவிய காதல் வாழின் ஓவியம் நாமே, ஓவியம் நாமே. காவிய காதல் வாழின் ஓவியம் நாமே, ஓவியம் நாமே. பூவுலகில் எந்த ஒரு பாவலனும் பாடாத, பூவுலகில் எந்த ஒரு பாவலனும் பாடாத காவிய காதல் வாழ்வின் ஓவியம் நாமே, ஓவியம் நாமே. மான் ஓட்டி வாராமல் ரோட்டி வந்தேன், மான் ஓட்டி வாராமல் காரோட்டி வந்தேன். தேன் தினை மாதாராமல் திருவரு தந்தாய். காவிய காதல் வாழ் ஓவியம் நாமே, ஓவியம் நாமே. சலே தெரியாத என்னை நாயக நாயே தருணும் தமயந்தி ரோஜா, தமயந்தி ரோஜா, தமயந்தி ரோஜா. காவிய காதல் வாழ்வின் ஓவியம் நாமே, ஓவியம் நாமே. மோதிரம் தொலைக்காத சகுந்தலை நீயே, சகுந்தலை நீயே. எதும் பயம் கொள்ளாத சத்தியவானே, யமனையும் கெஞ்சாத சாவித்ரி நீயே, சாவி நீயே. வணக்கம். உங்களுக்கு தெரியுமோ? தெரியாத. இவங்க தான் மிஸ் பாரிஜாதம். ஓஹோ, பெரிய சினிமா ஸ்டார். ஐ சீ. நான் பார்த்ததே இல்லையா ஐயா? கரெக்ட், பார்த்திருக்க முடியாது. இனிமே தானே நடிக்க போறாங்க. ஓஹோ, மின்னாத நட்சத்திரமோ. இவங்களை ஹீரோயினா போட்டு ஒரு படம் எடுக்கணும்னு ஐடியா. அதுக்கு நீங்க தான். என்ன ஆகும்? என்ன ஆகும்? சும்மா ஒரு 5 லட்சம். 5 லட்சம், 5 லட்சம். கோயம்புத்தூர் செக் புத்தா இங்க. கொடைக்கானல் பங்களாவில் வச்சுட்டு வந்துட்டுமே. ஐதர குண்டு பாருங்க, படம் எடுக்கிறது நல்ல பிசினஸ். 5 லட்சம் போட்டா 50 லட்சம் வந்தாலும் வரும். இல்லன்னா? இல்லன்னா 60 லட்சமே வந்தாலும் வரும். குண்டா இருக்கு. ஆமா, இப்ப நீங்க எடுக்க போற படத்துல ஹீரோ யாரு? நீங்களே வேஷம் போட்டுக்கோங்களேன். இப்பதான் வேஷம் போட்டுக்கிட்டு தானே இருக்கோம். என்னது அதுல பாருங்க, இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதுல நாம் எல்லோரும் நடிகர்கள் தானே. அதை சொல்றான் பையன். சில நேரத்துல தன்னை மறந்து புச்சாத்தனமா பேசிடுவான். அப்போ உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ ஒரு மாதிரி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஐயா கடிப்பில்ல, எத்தனை தடவை அலையாது? வாங்க வாங்க, நான் சந்திக்கிறேன். என்ன ஐயா? வாங்க. அட, இன்னும் எங்க எடுத்துக்கிட்டு போற? கடன் வாங்கின மாதிரி திருப்பி தர புத்தி இருக்கவனா? இங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? சின்ன வெளி ஜமீன்தார் மகனாக்கும். எவனா இருந்தா எனக்கு என்ன ஐயா? ஆட்சி பூராவும் இன்னைக்கு வந்தாங்க. யோ, உங்க மகனை ஜமீன்தார் வச்சு மருமகனாக்க போறேன் தெரியுமா? என்ன உமக்காக நான் இங்க உயிரப்படுறேன். நீர் நன்றி இல்லாம கொடுத்த கடனை திருப்பி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மன்னிக்கணும், ரொம்ப காக்க வச்சுட்டேன். உட்காருங்க.
இவர்தான் பிரபல எள் வியாபாரி தர்மலிங்கம் பிள்ளை. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எங்க அப்பாவோட அபிப்பிராயம். ஏன் உங்களுக்கு தெரியாதா, ஹைதராபாத் பக்கத்துல பகாலா பாத்து ஓஹோ நீங்க சயின்ஸே படிக்கிறது இல்ல, அதான் விளக்கமா சொல்லிட்டீங்களே இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அந்த திவான் பாருங்க, 10 லட்சம் ரூபாய் சீதனம் தர்றேன்னு தலகளை நிக்கிறான். 10 லட்சம்? ஆமா, நீங்களே சொல்லுங்க, இன்னும் எதுக்கு எனக்கு பணம்? என்னுடைய பங்குக்கே 60 லட்சம் ரூபாய் வரும். 60 லட்சம்? அதெல்லாம் சும்மாங்க. பாக்கி எல்லாம் எங்க போறதுன்னு ரெடி கேஷ் மட்டும் 60 லட்சம், அப்புறம் வீடு இதெல்லாம் காடு மலை. ஆமா, அது வேற நிறைய கிடக்குது. என்னுடைய ஐடியாவே ராயல் ஃபேமிலியிலேயே பொண்ணு எடுக்கப்படாதுன்னு தீர்மானம். ரொம்ப கலக்கிட்டுங்க. கேளுப்பில்ல ஜமீன்தார் வாழ நம்ம வீட்டுக்கு. ஆல்ரைட் ஆல்ரைட், இப்போ புரோட்டா. மிஸ்டர் கேளுப்பில்ல, நீங்க இங்கே இருங்க, இப்ப நாங்க வந்துடுறோம். ராமோ, ராமோ, வண்டியை திருப்பு. ஒண்ணு இல்ல, பக்கிரி ஒருத்தர் என்ன மீட் பண்ண வந்திருக்காரு. இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்கு. இருக்குது மிஸ்டர் ரெண்டு பிள்ளை, நாளைக்கு வர உங்க வீட்டுக்கு. உங்க சௌரியம் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு அவசியம் வந்துடுங்க. டெஃபினட்டா வருது. இஞ்சனுக்கு முன்னால எருமக்கடா மாதிரி வந்திருக்கிறானே, இதுக்கு என்னடா செய்யறது? எருமையா இருந்தா என்ன, யமனா இருந்தா என்ன, ஒதுங்கினா போச்சு, இல்லன்னா ஒரே டேஷ். ஒருவேளை நம்மள பாத்துருப்பானோ, ஒருவேளை நம்ம பழைய ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச சிஐடியா இருப்பானோ. இங்கடா இங்க வந்தான் தெரியல, இதுக்கு என்னடா செய்யறது? ஒரு ஐடியா, ஒரு ஸ்மால் ஐடியா கூட பாக்கலாம். மாஸ்டர் நீங்க ஒரு முட்டாள். எப்படிடா? எப்படியா? அந்த பயல நம்ம போல ஒரு திருடன் தான். உண்மையான ஜமீன்தாருடைய மகனா இருந்தா ஏன் டிரைவர் வேலைக்கு வர்றான்? ஐடியா, வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. ஆமா, நானும் பார்த்தேன். டேய், அவனை ராஜன்னு கூப்பிடல, ராமுன்னு தான் கூப்பிட்டாங்க. இப்பதான் ஞாபகம் வருது. அதனால அவனும் அந்த பெட்டியை எதங்கிட்டு இருந்தோ அதே பண்ணிட்டு தான் வந்திருக்கான். பேஷ் பேஷ் பேஷ், பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். டேய், ஆனாலும் அந்த பையன் அங்க இருந்தான், நமக்கு என்னமோ வந்துருச்சு அங்கால பரமேஸ்வரி, என்ன குத்தம் செய்திருந்தாலும் நீ தான் மன்னிச்சுக்கணும் தாயே. ஐயோ, நீ ஒரு இதத்த இந்தாப்பா இரும்பு, இத வச்சுக்க சரியா போயிடும். ஒண்ணுமே புரியலையாப்பா. சுந்தரி ஜமீன்தார் பிள்ளை 60 லட்சம் தான் சொல்லி சொல்லுங்க. சொல்றேன்க்கா, நம்ம சுந்தரிக்கும் ஜமீன்தார் பிள்ளைக்கும் கல்யாணம். கல்யாணம்? அப்புறம் என்ன, நாம பேசிக்கிட்டபடி கோமதிய பாபு வயலுக்கு கட்டி போட்டுட்டா, இந்த கையில முள்ள வாசல், இந்த கையில சின்ன வேலி, நம்மள கட்டிப்பிடிச்ச ஆள் இல்லக்கா, ஆள் இல்ல. என் தம்பி, உன் புத்திசாலித்தனத்துக்கு 2 ஜமீன் என்னடா, 20 ஜமீன் கூட வரலாமேப்பா. 200 ஜமீன் தான் வரட்டுமே, அப்ப கூட ஒரு 10 ரூபீஸ் சேஞ்சு தர உனக்கு மனசு வராது. சும்மா என்ன தோசி பயமாவன? ஆமாடா போடா. எம்மாடி கண்ணு, சுந்தரி கண்ணு. ஏன்பா? நீ பட்டு போடவே கட்டினா இந்த பலா இருக்கு. சோடு கட்டில தங்கட்டா போட்டுக்க. ஏன்டா கண்ணு, உனக்கு பைத்தியமா? ஐயோ, கிறுக்கு போய பிள்ளைகளா எல்லாம் இப்படி கிறுக்கா வந்து சேர்ந்தது. ஏண்டா குரங்கு, உன் கல்யாணத்தையும் ஒரே செலவுல வச்சுக்கலாம், நீ அந்த கோமதி கிட்ட போய் பண்ண சொல்ற. எங்க ஒரு 10 ரூபீஸ் சேஞ்சு கொடு. ஏண்டா இப்படி சும்மா சும்மா என் தாலி இருக்கிற? இந்த தோலத்துக்க வாட் பத்தனா. ஆல்ரைட், லவ் பண்ணி முடிஞ்ச ஒண்ணு வருவேன், பாக்கி தொகையை கட்டுங்க. என்ன இனிப்பு, என்ன இனிப்பு! இனிப்பா இது? உப்புமாவாச்சே? உப்புமா கூட தான் இனிக்கும், உன் கையால செஞ்சா. அதுதான் இல்ல, இது சமையக்காரன் கையால செஞ்சது. சமை
இருந்தா என்ன? எடுத்துட்டு வந்தது இந்த கைதானே? வருகிறான் வருகிறான் குரங்கு மனிதன், டெக்னிக் கலர் படம். கோமதி கோமதி, இப்ப நான் உன்னை லவ் பண்ணணுமே. முடிவு பண்ணிட்டியா? ஓகே, பார்க்குக்கு போகலாமா? பார்க்கு தானே, போலாமே. கரெக்ட், நான் வண்டி எடுக்கட்டுமா? என்ன மேன் கேள்வி, புறப்படு. எங்க உட்காந்து சார்? வந்து டிரைவிங் கத்துக்கல, அதுக்காக. அப்படியா? கரெக்ட், சீக்கிரம் கத்துக்கா. அது நீ ஒரு இத என்ன பைத்தியம் மாதிரி வளர்ற?
என்ன தம்பி நம்ம கையில தபாய்க்கிறீங்க? நீ ஒரு செயினை திருடிட்டு வேறொரு ஜெயிலுக்குள்ள இருக்கல? நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தானே தங்கி இருந்தோம். ஆமா தம்பி, தம்பி நல்லா ஞாபகப்படுத்தின. நீ என்ன எலும்பாவே இருக்கியே? நமக்கு ஜெயில சி கிளாஸ் தான் தர்றாங்க. இல்ல இல்ல, உனக்கு ஏ கிளாஸ் தான் கொடுப்பாங்க. ஏ கிளாஸ் ஆமா. உன் பேர் என்ன சொன்ன? நம்ம இப்ப எங்கேயாவது போய் தேட்டப்படுவோமா? அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப யோசிக்கிறேன். யாரும் இல்லைங்க, நான் அப்படியே தெருவோட போறவனுங்க. ஏதோ திருட்டு ஜெயில் அப்படி நீ? அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அந்த வம்பு? அவன் இப்பதான் ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் என்னமோ வளர்றான் சார், நீ சும்மா தான் இருந்த சார். அதெல்லாம் நம்பாதீங்க சார். பச்சை பொய், அது பச்சையோ சிகப்போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாடிக்கு வா சொல்றேன். ஐயோ அநியாயமா இருக்க. அநியாயம் என்னடி? அக்கிரமம் ஒண்ணு சொல்லு. சிய மடியில கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த திருடு பயல கொண்டாந்து இவன் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கானே, நான் என்ன செய்வேன்? இத பாருங்க, இந்த நிமிஷமே அவனை வீட்டை வச்சு துரத்துங்க. இல்ல என்ன செய்ய சொல்றேன்? அவன் அப்பட்டமா அப்படி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறானே. அத்தே, அந்த திருட்டு பையன் வேற யாரோன்னு நினைச்சு இவர்கிட்ட பேசிருக்க கூடாதோ? அது எப்படி பேசுவான்? அவன் தான் ராமுங்கிறான், ஜெயிலுங்கிறான், வேலூர் ஜெயிலுங்கிறான். அதெல்லாம் நம்பாதீங்கம்மா. நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் நம்பாத நம்பாதேன்னு. அத்தே டிரைவர் இல்ல, டிரைவர் ரொம்ப தங்கமான மனுஷன். டிரைவர் உங்களை பத்தி என்னென்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னா? இந்த வீட்டு அதிர்ஷ்டத்துக்கு நீங்க தான் காரணமா. உங்க முகத்துல லட்சுமி கட்டாட்சம் தாண்டா மாடுதான். என்ன பத்தி? உங்களை பத்தியா? உங்களை பத்தி. உங்க முகத்துல சரஸ்வதி கட்டாட்சமே தாண்டா மாடுதான் போங்க. ஓஹோ, அவ்வளவு புத்தாலியா அவன்? ஆமா அத்தை, நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு பெரிய புத்திசாலி எங்கயாவது திருடுவாரா? நீங்க என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? ஆமா ஆமா. கோமதி, என் மேல அபாண்டமான பழி ஏற்பட்டது. நானும் கேட்டு விட்டுதான் இருந்தேன். நீ கூட சந்தேகப்படியா கோமதி? இல்ல, நிச்சயமா இல்ல. அதுவே எனக்கு போதும். ஆனா முன்பின் தெரியாத உங்க மேல அவன் ஏன் இப்படி பழி சுமத்தனோ அதுதான் எனக்கும் புரியல. என்ன இது பிரயாணம்? தர்மலிங்க நிச்சயமா என்ன வெளியில அனுப்பத்தான் போறாரு. நீங்க நிரபராதிங்கிறத நிரூபிச்சு எப்படியாவது இங்கேயே இருக்க முடியாதா? எப்படி முடியும்? இந்த குடும்பமே ஒரு பைத்தியக்கார விடுதி. சொந்தமாவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. இந்த நிலையில நான் என்ன செய்ய முடியும் கோமதி? கவலைப்படாது கோமதி, நம்பிக்கையோட இரு. மறுபடியும் ஒரு நாள் வருவேன். ஆனா இப்படி டிரைவராக இல்லை, நீயே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் கோமதி, எந்த காரணத்துக்காகவும் என்னை நீ வெறுத்திட மாட்டியே. அழாது கோமதி. அபாயம், 440 வோல்ட் மின்சாரம். அக்கா, உன் செய்த போயிட்டான? என்ன சார் இது? யாரோ திருட்டு பயல என் சிநேகிதன்னு சொல்றீங்களே, நான் தான் 1000 தடவை சொல்லிருக்கேன் எனக்கு அவனை தெரியாதுன்னு. அப்படின்னா உன் பேரை மட்டும் அவனுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எப்படி தெரியும்? அப்படியா? நீ அவனை மறந்துருப்ப, ரொம்ப நாளாச்சு. இல்ல சார், நான் திருநதும் இல்ல, ஜெயிலுக்கு போனதும் இல்ல. அப்படி என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்பவே வெளியில அனுப்பிடலாம். வீண் வார்த்தை வேண்டாம். அட உட்காரப்பா, ஏன் பதற? திருடுறது என்ன பெரிய கொலபாதகமா? நான் ஒரு பெரிய மனுஷன் தானே? ஆமா, நானே திருடி இருக்கேன். திருட்டா? ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி நம்ம கடைக்கின் பக்கத்துல ஒரு பெரிய ஷாப் இருக்கு, அதை கலங்காரங்கள்லாம் பூட்டி சீல வச்சு விட்டாங்க. ஐயோ பாவம்.
நம்ம அதட்டத்தை பாரு. அந்த ரெண்டு கடைக்கு நடுவுல ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு. நடு ராத்திரியில அந்த ஜன்னல் வழியா துரட்டு கம்பியை விட்டு அங்க இருந்த சாமான்கள் எல்லாம் சும்மா கப்பு கப்புன்னு அள்ளி இருக்கேன் பாரு. நீங்க ஆறே மாசத்துல இந்த மாடி விட கட்டுட்டேன். எப்படி கேட்கவே அருவருப்பா இருக்கு சார். பின்ன எப்படிதான் நான் பெரிய மனுஷன் ஆகிறான்? இதை விட பிச்சை எடுக்கிறது தேவையில்ல சார். அட பாப்பா, நீ ஒரு உலகம் தெரியாதவன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க சொல்றேன் கேளு. நான் வாலிபமா இருந்தப்ப பொன்னாயி பொன்னாயின்னு ஒரு நாட்டியக்காரி இருந்தான். அவளும் நானும் அடிச்சேன். அப்புறம் இதப்பா, அப்பதான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி. என்ன? அவளும் நானும் சேர்ந்தாப்புல ஒரு போட்டோ போட்டு பங்கு வேணுமா? அடே, குழந்தை வேற பிறந்ததா? என்ன இழவப்பா, எனக்கு தெரியாது. அவ சொல்றான் சார், ஏதாவது குடுத்து தொலைங்களேன். குடுக்கறதா? லட்சம் ரூபாய் கேக்குறாப்பா, இல்லன்னா தாலிய கட்டுங்கிற. ராமு, இந்த விஷயத்துல நீதான் பாய்மாக்கு உதவி செய்யணும். என்ன உதவி சார்? மெதுவா அவ வீட்டுக்கு போய் யாராவது இருக்காங்களா இல்லையாட்டு பார்த்து, அப்புறம் இதெல்லாம் உனக்கு நான் சொல்லியா கொடுக்கணும். எப்படியாவது அந்த போட்டோவை காப்பியாந்து, அவ்வளவுதான். என்னது திருடவா சொல்றீங்க? அட, ஏன் இப்ப சத்தம் போடுறேன்? இதெல்லாம் என்னால முடியாது சார். முடியாது இல்ல முடியாது. போக வழியே பேசா போறேன் சார். இங்க பெரிய உத்தியோகம் தட்டுக்கிட்டு போகுது பாருங்க. உங்களுக்கும் உங்க காருக்கும் குட் பை. போட, நான் வரேன் சார். நீங்க நிரபராதிங்கிறத நிரூபிச்சு எப்படியாவது இங்கேயே இருக்க முடியாதா? சரி சார், நான் எப்படியாவது போய் அந்த போட்டோவை கொண்டாட சார். இப்பதான் நீ புத்தாடி. ஆமா சார. நேர போய் சார், நான் அங்க போய் ஒருவேளை மாட்டிக்கிட்டா? ஒன்னும் பயப்படாத, உனக்கு துணையா. ஏன் வரட்டு சார்? இந்த விளாசம் எஸ் பொன்னாயி நம்பர் 9 கற்புடையம்மன் தெரு. நான் வரேன் சார். ஒன்னும் ஆபத்து இல்ல. என்னமோ தலைய வாங்கிடுற ஒரு மாதிரி கூப்பிட்டார்ல, அங்க போய் என்ன சொன்னார் தெரியுமா? பொண்ணுக்கு நல்லா மாப்பிள்ளைய பாத்துருக்கா? ஐயோ, என் பொண்ணுக்கு வெக்கம் வந்துடுச்சு. எனது வெக்கம்? வெக்கமா? இந்த பாரு, வெக்கம் வந்துடுச்சுன்னா இனிமே நீ இங்க இருக்க கூடாது. ஓடி போடு, போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போயே. அம்மா கோமதி, அந்த டிரைவர் நிச்சயமா இப்ப அங்க இருக்க மாட்டான். எப்படி இருப்பான்? ஐடியா பண்ணது யாரு? சரிதான் நேர்த்துடா, அதை விட பிரமாதமான ஐடியாவை பாரு. இது சொல்றேன். ஹலோ, தர்மலிங்கம் பேசுறேன். யார் அது? நான் கேடி புள்ள பேசுறேன். வணக்கம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். கேடி பிள்ளையா, குரல் யாரோ மாதிரி இருக்க. வேற ஒண்ணும் இல்ல, திடீர்னு நேத்தி சுடு தண்ணியில குளிச்சு விட்டேன், அது தொண்டைய கொஞ்சம் புடிச்சுக்கிட்டு இருக்குது. ஓய், உங்க மாப்பிள்ளைய இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா. ஜெமீன்தார் பக்கனையா? எங்க வீட்டுக்கா? ஆமா ஐயா, ஆமா. உம்ம பத்தி அவர் இடத்துல நிறைய சொல்லி இருக்கிறேன். அவர் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டை சுத்தி காட்டு, நகையெல்லாம் காட்டு, இரும்பு போட்டியும் காட்டு, அதுல இருக்கிற பணத்தை எல்லாம் காட்டு. அவர் மயக்கம் போட்டு விழ என்னென்ன வழிவா தரையும் செய்யா. அதான் ஜமாச்சு விடுறேன், அவக்கட படுத்துடுற பாருங்க. சீக்கிரம் அனுப்புங்க. நமஸ்காரங்க. வணக்கம். குட் மார்னிங் அக்கா. என்னப்பா
ஜமீன்தார் பிள்ளை, ஜமீன்தார் பிள்ளை. என்ன ஜமீன்தார் பிள்ளை? ஜமீன்தார் பிள்ளை வரம் போறாரு. சுந்தரி, சுந்தரி, அம்மா சுந்தரி, ஏ கண்ணு, ஏன்பா வாடா என் கண்ணு, என்ன இது கண்றா? போய் சீக்கிரம் டிரஸ் பண்ணிக்க, உன்ன பாக்க மாப்பிள வர போறாங்க. கற்புடை அம்மன் தெருவு கரெக்ட், நம்பர் 9 ஓகே. இங்க பாரிஜாதம், இங்க பொன்னாய், என்னடா வம்பா இருக்கு? வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க. பரவாயில்லைங்க. இல்லைங்க, உட்காருங்க. தனக்கம் காஃபி? இல்ல இல்ல, ஓவல் ஓவல். நீங்க யாருங்க? வந்து இங்க பொன்னாயிங்கிறவங்கள பாக்கணும். என்னது பொன்னாய்? பொன்னாய் பொன்னாயா? ஏண்டி சிந்தாமணி, இது எந்த வருஷத்து பேரு? இது 42 வருஷத்து பேரு. ஐசரா குண்டு, 13 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அது நேரா பொன்னாயிங்கிறவங்க கிட்ட தான் பேசணும். அட, அதுதான் பேசிக்கிட்டே இருக்கீங்களா? அட, அப்ப நீங்க தான் பொன்னாயா? ஓஹோ, பலே பலே பலே. என்ன இங்க ஒருத்தர் அனுப்பிச்சாரு? அதியார் ஐயா, உங்களை தூது அனுப்பின நலமகராஜா. இந்த தர்மலிங்கிறவர உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, போன ஒருத்தர் ரயில வந்து சேர்த்து போனாரு, அவரு தானே? கரெக்ட் கரெக்ட். இல்லையே, நான் சொல்றவர் இன்னும் உயிரோடவே இருக்காரு. அப்ப இப்ப போய் ரயில் உள்ள சொல்லுங்க சார், எனக்கு நேராச்சு. அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் இருங்க. நான் சொல்ற தர்மலிங்கத்துக்கு உங்களுக்கு பாலியத்துல இருந்தே சிநேகம்னு அவர் சொன்னாரு. இந்த எள்ளு வியாபாரில ஐசர குண்டு, நம்ம எள்ளு தாத்தாடி. ஒரு விஷயமா உங்களை பாத்துட்டு வர சொன்னாரு. ஆமா, நீங்க யாரு? நானு அவருடைய டிரைவர். எழுந்திரியா? அட எழுந்திரியா அண்ணா, எப்ப என்ன உனக்கு தெரியலையோ, அப்பவே நீ பெரிய மனுஷ இல்லன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கொண்டாடி ஓவல் வேறைய ஓவல். என்ன சொல்லி அனுப்பிச்சது எழு, சீக்கிரம் சொல்லு. ஒண்ணுமில்ல, சின்ன வயசுல நீங்களும் அவருமா சேர்ந்தாப்புல போட்டோ எடுத்துக்கிட்டீங்களாம். இப்போ அந்த படத்தை நீங்க வச்சுக்கிட்டு அவரை சும்மா மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறீங்களாம். அதனால நீ மெதுவா போய் எப்படியாவது அந்த படத்தை திடியாந்துரு அப்படின்னு சொன்னார். என்ன பண்றதுமா, எனக்கோ திருட தெரியாது, அதனால்தான் நேராவே வந்துட்டேன். எப்பவுமே நேர் வழியில போறது நல்லது பாருங்க, அதனால்தான். நீ புத்திசாலி இல்லன்னாலும் யோசிங்க. முதலாளிக்கு மட்டும் பழைய திருட்டு புத்தி போகலையோ? போல போல. மோசக்கார பையன், அவனை செக்குல போட்டு ஆட்டணுயா? ஓ செய்யலாம. அந்த மனுஷன் தான் உன் அறிவு இல்லாம சொல்லி அனுப்பிச்சாலும் அத கேட்டுக்கிட்டு நீயும் வந்துட்டிய, உனக்கு அவமானமா இல்ல? அவமானமா தான் இருக்கு. என்ன செய்யறது மேடம், வேற வழி இல்லையே. வந்து என்னையா வந்து? ஒண்ணுமில்ல, உங்களை பார்த்தா உத்தமமான பொண்ணு மாதிரி தெரியுது. உண்மைதான். என்னையா அதனால? என்ன போட்டோ திருட விடாம நீங்களே குடுத்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, உன்னை பார்த்தா கூட உத்தமமான மனுஷன். ஒரு தடவை சொன்னாலே போதும் ஒழுங்கா போயிடுவேன்னு தெரியும். யூ ஆர் கரெக்ட். அதோ வழி, அதோ இதுவா? ஆமா, விஷயம் வேடிப்பிள்ளை சொன்னாரு, அவரு உங்களுக்கும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதானே நாங்க இங்க வந்திருக்கிறோம். உங்களை பார்த்ததுல கையும் ஓடல காலும் ஓடல, ஒண்ணுமே புரியல போங்களேன். போக போக புரியும், ஏன்னா இப்பதானே நாங்க வந்திருக்கோம். நீங்க வந்த உடனே இந்த வீட்டுல ஒரு புது ஒளி வீச்சுது பாத்தீங்களா? ஒளி வீசித்தானே ஆகணும், ஏன்னா ஜமீன்தார் சூரிய வம்சம் ஆச்சுங்களே. தர்மபிரபு தர்மலிங்கம் பிள்ளைவார், அடியேன் அடுக்குமொழி ஆனந்தரின் அனந்த கோடி நமஸ்காரம். ஐயா அடுக்குமொழி சௌக்கியமா? ஆமா வணக்கம். இவாளே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இவாள் தான் மகாராஜாஸ்ரீ சின்னவேலு ஜமீன்தாருடைய இளைய குமாரர். கர்ணனுக்கும் கொடை கொடுக்கும் சின்னவேலு அல்லவா? தங்களின்
தந்தையை யான் அறிவேன். தங்களின் திருநாமம்? ராஜன். பொருத்தமான பெயர். அர்த்தத்தோட நிறுத்தும். காப்பி வருது அருந்தும். முன்னே வாசலுக்கும் ஏதோ வழக்கென்று கேள்விப்பட்டனே, அது எங்கன உலக ஜமீன்தார் வாழ்? எனக்கு தெரியாது ஐயா. என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? அதெல்லாம் எங்க அப்பா விவகாரம் ஐயா, நான் உன்ன தலையிடுறதுல. ஏன் தந்தைக்கும் உமக்கும் ஏதேனும் மனத்தாங்களோ? பெரிய மனுஷன் குடும்பம்னா ஆயிரம் அம்பு தும்புதான் இருக்கும். இருக்கும் இருக்கும். தங்கள் அண்ணாவுடைய மாமனார் எல்லாம் சவிக்கமாதான் இருக்கிறாங்க. இருக்கிறாரா? பரமபதம் அடைந்து விட்டார் என்று பத்திரிகையில் படித்தேன். நல்ல வேலை பரமபதம் ஆடனார்னு படிக்கலையா? டைரியில் இல்லாத கழுவி எல்லாம் பெரிய தலைவேதனையா இருக்குது. வேதனை ஒன்றும் இல்லை. அங்க வையா, மக்களுக்கு தன்மார்க்கத்தை பற்றி போதனை செய்ய ஒரு சங்கம் அமைக்க வேண்டும். அதுக்கு பிச்சை தேவை. பிச்சை இல்லை, பிச்சை இருந்தால் நிறுத்தையாவும் அடுக்கு மொழிய. ஏன் இந்த கோபம்? இதனால் வருவது பாபம், கூடாது பெரியவர்கள் சாபம். எள்ளியாவார் என்ன வள்ளு வள்ளுன்னு விழணுமோ? விஷயத்துக்கு வருவோமா மிஸ்டர் எள்ளு பிள்ளை? சரிங்க மிஸ்டர் மாப்பிள. நம்ம பொண்ணு இருக்குங்கிற மகா புட்சாலி, அறிவுக்கேத்த அழகு, அழகுக்கேத்த அடக்கம், அடக்கத்துக்கேத்த ஒடுக்கம். நல்லா சொன்னீங்க அக்கா. அக்கா ஏன்பா சுத்தரி அழைச்சிட்டு வா. நான் ஒண்ணு அதிகமா சொல்லக்கூடாது. பொண்ணு எழுன்னா எண்ணையா நிக்கும். என்னப்பா ஊம மாதிரி ஜாட காட்டுற? மாப்பிளைக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்றேன். இப்படி கத்தனா ஏன் பசிக்காது? பகுது இது என்னடா, இது குரலாடா? குரல் இல்லீங்க, தொண்டைக்குள்ள குயிலு காலுக்கிட்டு கூவுதுங்க கூவுது. வரவேண்டாம் என்று சொல்லடி, சொல்லடி வரவேண்டாம் என்று சொல்லடி, தகியே வரவேண்டாம் என்று சொல்லடி. சொல்லடி சொல்லடி ஆரம்பிச்சுட்டுதே, இங்கே வர வேண்டாம் என்று சொல்லடி.
மாப்பிள்ள சார், இவன் தான் என் பையன் பாபு. ஓ ஐசி, இவர் தான் நம்ம சுந்தரியோட மாப்பிள. அத்தா நமஸ்காரம் பண்ணிக்க. ஹலோ மை டியர் அத்தா. ஓ தாதா, எனக்கு ஒரு டவுட். வாட் டவுட்? வை டவுட்? இவரை பார்த்தா மகத்துற மாதிரி இல்ல? என்ன அது? அதாப்பா, இந்த பகத்திரம் படத்துல வந்த ஹீரோ மாதிரி இல்ல? போடா செக்கோலக்க, ஜெமீன்தார் பிள்ளைன்னா இப்படித்தான் இருப்பாங்க, ஹீரோ மாதிரி. மாப்பிள வாங்க, வீட்டை சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஓ எஸ், ஐ அம் ரெடி. மாப்பிள ஒரு 10 ரூபீஸ் சேஞ்ச் வேணுமே. என்கிட்ட நோட்டா தான் இருக்கு. அடச்சே, சேஞ்ச் மாத்தி தரட்டுமா? நான் சன் வாங்க மாப்பிள வாங்க, செய்தி தான் வாங்க. எப்படிங்க நம்ம வீடு எல்லாம் நானே கட்டினது, ஒரு ஆள் கூட வேலைக்கு வைக்கலையா? மாப்பிள எப்பவும் தமாஷாவே பேசுறாங்க. வாங்க, இத பாத்தீங்க, இது அயன் சேப், ஓல்டு மாடல். உங்ககிட்ட இல்லாத அயன் சேப்பா? எங்க கிட்ட எதுங்க அயன் சேப்? இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற இரும்பு பெட்டி வெள்ளியால செய்தாச்சே. அட, வெள்ளியால செய்தாலும் இரும்பு பொட்டி தாண்டா. மாப்பிள இதெல்லாம் தங்க நகைங்க. ஆமா, அது என்ன? அது என்ன? இது அங்கால பயிற்சி. இந்த பெட்டிக்கு இதுதான் காவல். இந்த பெட்டிக்கு இதுதான் காவலாம். மாப்பிள சார், இந்த பீரோல என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் செலவு துணி தானே. அதுல அவ்வளவு வெள்ளி பாத்திரம். அவ்வளவு வெள்ளி பாத்திரமா? புரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள்ள வாழ்க்கை எல்லாம் திருப்தி தானே? பரமதிருப்தி, பரமதிருப்தி. அப்போ கல்யாணத்தை சீக்கிரம் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏண்டா செய்திடலாமா? ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு பாண்டியாக்கு வாங்குறதா இல்ல கெடிலாக்கு வாங்குறதாங்கிற ஒரு பேச்சு. உங்க யோகிக்கு மாப்பிள்ள ஏரோப்ளேனா வாங்கலாம். ஆமா, அந்த பிளான் இருக்கு. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். கஞ்ச பிரபு தர்மலிங்கத்தை கண்டேன், இந்தாங்க பணம் அப்படின்னு ஒரணா கொடுத்தாராக்க. அதுதான் இல்லை, அங்க வந்திருக்கிற ஜமீன்தார் மகன் வேற பிச்சைக்காரன் என்று துச்சமாக பேசி விட்டான். அதே ஜமீன்தார் மகன் சின்னவேலி. சின்னவேலி? ஆமாம், உமக்கு தெரியாது. சின்னவேலி என்று ஒரு பொட்டல் காடு, அதுக்கு ஜமீன்தாராம் அவனுக்கு ரெண்டாவது பிள்ளையாம் ஒரு குட்டிச்சாத்தான். என்னையாதே, வேற என்னமோ ராஜனாம், காலனா கொடுக்காமல் கண்டபடி பேசி விட்டான். என்ன ராஜனா? உங்ககிட்ட பேசினா? எங்க? எள்ளு தர்மலிங்கம் வீட்டுல. தர்மலிங்கம் வீட்டில் ராஜன். ஐயா, ஐயா, என்ன பாக்குறீங்க அங்க? ஒண்ணும் இல்ல, இங்க யாரோ சின்னவேலி ஜமீன்தார் மகன் வந்திருக்கானாமே, அவனை. அவனை என்ன பாக்குறது? அவன் எப்படி இருக்கான்னு இருக்கிறான், திருட்டு பய மாதிரி. அவ மூஞ்சியும் முகர்கட்டையும் இப்பதான் போய் தொலைஞ்சான். அரே, போயிட்டான வெளியில? அது இல்ல, எள்ளு இது வந்து அங்க இந்த எள்ளு இல்ல, எள்ளு அதுதான் உலகத்திலேயே புனிதமான வஸ்து. ஆமா, அது ஒண்ணு மட்டும் இல்லைன்னா எந்த கன்றாவையும் நடக்காது. ஆமா சார். ஆமா, அந்த பொண்ணுகிட்ட படத்தை பத்தி ஏதாவது சொல்லிட்டியா? நீங்க ஒண்ணு அந்த வெக்க கடா ரொம்ப கரெக்ட். வாங்க, ரெண்டாம் பேருக்கு தெரியாம பட்டணத்துக்கு போ. பட்டணத்துக்கா? ஐயோ தம்பி, அதை என் வாயால் சொல்லப்படாது. பட்டணம் பெரிய பட்டணம் ஆச்சு தம்பி. பயப்படாதரா, போய் ராஜா இருக்கானா, எங்க இருக்கா, என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு வந்துரு. அங்க போய் நான் ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் தம்பி. ஒன்னும் கஷ்டம் இல்லடா கழுத. எட்மோர்ல இறங்கு, கண்ணை மூடிக்கிட்டு நேர அடையா இருக்கு விடு. அங்க பாரிஸ்டர் மாமா வீட்டுல யாரு, அங்கதான்டா இருப்பான். அங்கதான் இருப்பான்னா என்ன எதுக்கு தம்பி? சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க தாண்டா. ஐயோ, நான் துப்பறி வந்திருக்கேன்னு தெரிஞ்சா என் காதை புடிச்சு கொண்டு போடுவாரு தம்பி அவரு. நீ அவன் கண்ணுல பட வேண்டாம், வெளியே இருந்தே பார்த்துட்டு வந்துரு. இந்த மாதிரி வச்சுக்கோ, நாளைக்கே திரும்பிடு. ஐயோ, படம் எடுக்கிற இடம் ஸ்டுடியோ செத்த காலேஜ் உயிர் காலேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துரு. சினிமா பார்க்கறது சரி, உயிர் காலேஜுக்குள்ள போடாதரா கொக்கு, ஒன்னே முடிச்சு உள்ள வச்சிடுவாங்க. போதம்பி விளையாது, நீ போறது அம்மாளுக்கு தெரியப்படாது. கொக்கு
என்னையா? ஆமாண்டா, இங்க வா. நீங்க சொல்லாம இருந்தா சரி, வரேன். வெளியே அனுப்பி விடுவேன் என்று எள் மிரட்டும் போதெல்லாம் என் இதயம் அப்படியே நின்று விடுகிறது. கோமதியை பிரிந்து நான் வாழ முடியுமா? கோமதி, அன்பே. அந்த டிரைவருக்காக கவலைப்படாதீங்க மாஸ்டர், அவன் கிடக்கிறான் பல்ல பிடுங்குற பாம்பு. கேடா,
பாம்பு பாம்பு தானடா. பாம்பு பாம்பு தான். ஒண்ணு இல்ல மாமா, பாம்புடைய விஷத்தை எடுத்து அதுல இருந்து அற்புதமாக ஒரு வைரூரியத்தை உற்பத்தி செய்ய முடியுமான ஆராய்ச்சி செய்து பைத்தியமா? இப்படித்தான் பைத்தியம். மாமா என்னுடைய ஆராய்ச்சி முடியட்டும், அப்புறமேல என்ன பத்தி நீங்க சொல்லுவீங்க? சொல்றதாவது அப்புறம் பேப்பர்ல உங்க உருவம் அடி அடின்னு அடிபடாது. பாருப்பா, நான் வெள்ளையாவே சொல்றேன், உன்னையும் நடத்தியங்கட்டா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? வீட்டுல ஏதாவது சண்டை போட்டு வந்தியா? என்ன விஷயம்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ பாட்டுக்கு ராத்திரி 2 மணிக்கும் 3 மணிக்கும் வெளியே போற, 4 மணிக்கும் 5 மணிக்கும் வர்ற, ஒரு நாளைக்கு வரமாட்டேங்கிற. எங்க போற, ஏன் போற, எதுக்கு போற, வீட்டுல இருந்து எவ்வளவு பணம் கொண்டு வந்த? அனாவசியமான வார்த்தை, அர்த்தம் இல்லாத கேள்வி. இங்க பாருப்பா, நீ கண்டவங்களோட கூடி கெட்டு போக கூடாதுன்னு சொல்ல வந்த. முக்கியமா அந்த கேடிப்புள்ள இருக்காங்க. அந்த கேடிப்புள்ள என்ன கெடுத்துட முடியுமா? கேடியானாலும் மாடியானாலும் எங்களுக்கு ஒரு வீடிக்கு சமானம். நடத்தை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பாவுக்கு லெட்டர் எழுது. அப்படி எழுதுனா இந்த இடத்துல என்ன பார்க்க முடியாதுன்னு? டெஃபினட்டா. உன் நன்மைக்காக தானே பா சொல்றேன். என்ன நன்மை? நீனா சிரிட்டு பையகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. அதுல என்ன சந்தேகம்? ஏய் குமாரா, சரி சரி நீ கோச்சிட்டு போயிடாதப்பா. என்னமோ இத்தனை நாளா விட்டு போயிருந்த சம்பந்தம் உன்னாலயாவது ஒண்ணு சேரட்டும். நான் உங்ககிட்ட சார். சார் யானி பெரிய தம்பியும் உங்க கிட்ட ரொம்ப கவச்சாங்க. ஐயா வருவார் ராத்திரிக்கு புட்டிய போட்டுக்கிட்டு, நீயே இருந்து புத்தி சொல்லி கூட்டிக்கிட்டு போ. புட்டியா? எங்க ராஜனா? இன்னும் என்னென்ன நடக்குதோ கன்றாவி. ஒரு நாளைக்கு ஒரு டின் சிகரெட் பத்தலங்கறான். என்னது சார் நீங்க இப்ப எங்க ராஜனை பத்தியா சொல்றீங்க? இல்ல வேற ஒருத்தனை பத்தி சொல்லி உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன். அதானே கேட்டேன், எங்க ராஜன் இப்படி எல்லாம்? யார் ராவன்? எங்க ராஜன் உங்க ராஜன் இப்ப சொல்றவன் மடையன் நினைச்சியா? அதை என் வாயினால சொல்லப்படாதுங்க. எங்க ராஜன் இருக்காருங்க? இருக்காரு இருக்காரு. அவன் மட்டும் என் பிள்ளையா இருக்கணும்? சரி விடு, இன்னும் கேளு. நான் நேர பாக்கல, அதை என் வாயால சொல்லக்கூடாது. இவன் வந்ததுக்கு அப்புறம் பீரோல இருந்த 4 ஜோடி வளையல காணும். ஐயோ சரி சரி, வந்தது வந்த இருந்து அவனை கையோட எடுத்துக்கிட்டு போல. சார் சார், என்னை கண்டு மயங்காத பேகளுண்டோ போட பண்ணால் என்னை பாராய், மிக காதல் கொண்டேன் வாராய். ஐயோ ரசிடி ரசி, கண்ணால் என்னை பாராய், மிக காதல் கொண்டேன் வாராய். ஐலாஷ் தன்னன தான் என்ன வென்றார் மறுபடியும் இங்க வந்த? வேற எதுக்கு வர போற? எல்லாம் அந்த படத்துக்காகத்தான். பாடா, ஆளு புள்ள பூச்சி போல இருக்கு. ஆமா, வேற என்ன பண்றது மேடம்? இத கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது பணம் என்ன தேவையானா சொல்லுங்க, அந்த எள்ளுக்கிட்டே வாங்கி கொடுத்துறேன். ஐசர குண்டு பணமா? ஆமா ரைட். சும்மா 50,000 ரூபாய் தலை சொல்லு. யாரு? 50,000 ரூபாயா? இத நான் அவர்கிட்ட சொன்னேன்னா அவருக்கு அப்பவே உயிர் போயிடும். நல்லதா போச்சு, அப்புறம் பணத்தை கேக்குறதுக்கு ஆள் இருக்காது பாரு. மேடம் ஒரு 1,000 ரூபாய் வச்சிங்க. சரி, 1,000 ரூபாய்க்கு செக் எழுதி கிழிச்சு போட்டு தலையில எள்ளு தண்ணி விட சொல்லு. அப்போ படத்தை தரமாட்டீங்க போல இருக்கு. ஐசர குண்டு புரிஞ்சுக்கிட்டியே? புத்தாலியா நீ? அப்போ நான் போக வேண்டியதானோ? ஏன் இருந்து சாப்பிட்டு பாங்களேன். அடி சிந்தாமணி, வேணாங்க. நீங்க என்னங்க? நான் அங்கேயே போய் சாப்பிட்டேன். என்னுடைய இது மணி ஆயிடுது போகணும். அந்த கேடிப்புல வர வர ரவுடி பிள்ளையெல்லாம் மாறிட்டு வர்றாரு. இன்னும் வண்டி அனுப்பலையே. மேடம் நம்ம எள்ளு வண்டி இருக்க, அதுலயே போலாமே. சமய சஞ்சீவியா நீ?
பட்டார் வீட்டு பிள்ளைனா இப்படியா கட்டு போகணும். பாரிஸ்டரியா சொன்னது பச்சை நஜன்னா. இதெல்லாம் நம்ம வாயினால சொல்லப்படாது. ஜாவ் ஜாவ் அட இறையா போறேன். அனுப்பிடும் உயிரை வாங்குறீங்க. வேற வழி இல்லையம்மா. நீ பெரிய ஆளு. சரி சரி அடுத்த ஞாயிற்றுவா படத்தை தந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமையா? நான் வந்துடுறேன். ஆமா எத்தனை மணிக்கு வரட்டும்? வந்து 4:30 ஆறுக்குள்ளவா. சரி சரி. அடா 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 அம்மா உங்களை நான் எப்படி வாழ்த்துறதுன்னே எனக்கு தெரியலையே. போனா போது, இந்த சினிமா உலகம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஹீரோயினாகவே இருக்க கடவுள். ஐசர குண்டு. டாடா. ஏ தர்மா என் கார் எங்க? 42. சென்னை கயா. யார் எடுத்துட்டு போனது? மாலூம் நை. பெட்ரோல் இல்லையே, இப்ப என்னடா செய்யறது? இந்த இடத்த கண்டுபிடிக்க வேண்டும். 3 நாள் ஆகும். அந்த டிரைவர் இதோட பொறஞ்சான். வாங்க மாஸ்டர். கொஞ்சம் வண்டியை நிறுத்துக்கிறியா? ராமோ ராமோ. என்னங்க உங்க வண்டி அனாதியா நிக்குது? எங்க போய் தொலைஞ்சுட்டான்? வண்டி ரிப்பேர் ரிப்பேர் என்னமோ. கொஞ்சம் பாருங்க ஐயா. சரிதா, பெட்ரோல் இல்ல. உங்க வண்டியில இருந்து கொஞ்சம் பெட்ரோல் கொடுக்கணும். கடைஞ்செடுத்த கஞ்சையா நீ? நல்ல ஆளையா நீ? அப்ப நான் என் வண்டியிலேயே போயிடுறேன். வேலை முடிஞ்சிருச்சுல்ல? நீங்க செய்த உபகாரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். டாடா. டால்டா. அட யார் யார் மடத்தனமா? என்னது கார ஓட்டு? காய்கறி எல்லாம் மழை போச்சு. கான்ஸ்டபிள் கையெழுத்துறான், பேசுறான, பேசுறான், திட்டுறான், எல்லாத்தையும் எழுதிக்கோ. எடுங்க லைசன்ஸ் சார். லைசன்ஸா? ஆமா, அது ஒண்ணு வாங்கணும். எனக்கு நேரமே இல்லை. உங்க பேர் என்ன? தர்மலிங்கம். ஆஞ்சநேயர் சன்னதி தெரு மாம்பழம். மண்ணாங்கட்டி. என் 10 ரூபாய் காய்கறி மண்ணா போச்சு அண்ணா. அட கத்தாதப்பா, ஒரு 10 ரூபாய் எடுங்க. எடுக்க சீக்கிரம். அங்கால பரமேஸ்வரி போயா.
சொல்லாம கொள்ளாம காரை தூக்கி அனுப்பிச்சீங்களே, நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? நீ போன விஷயம் என்ன? ஓஹோ அதுவா? அது பாதி படம் கிடைச்சிட்டு நம்ம காரு இருக்குதான்னு இருக்க இருக்குதா? ஏன் ஒண்ணுமில்ல, சத்தியமூர்த்தி சாகர வரையிலும் போகணும், அதுக்கு கொஞ்சம் உங்க காரை எடுத்துட்டு போங்க. என்ன அப்படி முறைச்சு பாக்குற? இப்படிதான் நம்ம மாப்பிள்ள சின்ன வேலி இளைய ஜமீன்தார். அவர் எங்கேயோ சாகரத்துக்கு போகணுமா? காரடு ஏங்க எழுது, சரி போல கேடி புள்ள கத்துறாரு. இரு வர்றேன் ஒரு நிமிஷம், இத வந்துட்டேன். சொந்தக்காரனா இருந்தா இங்க வந்து என் டிரைவரா இருக்கணும்? என்னுடைய இஷ்டம். உன் இஷ்டம். ஆமா, இங்க வந்து ராமுன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது கூட உன்னுடைய சொந்தானோ? நான்சென்ஸ், அதையெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்காமலே எனக்கு புரிஞ்சு போச்சு தம்பி. ஏமாந்த சமயம் பார்த்து இங்க இருக்கிற நகையெல்லாம் திருடிட்டு போகலாங்கிறதான உன்னுடைய பிளான்? இவர் இருக்கிற வரைக்கும் அதுதான் நடக்காதுன்னு. ஏன் எனக்கு முன்னாலே நீ திருடிலான்னு பாக்குறியோ? நான் இங்க இருக்கிற வரைக்கும் அதுதான் நடக்காது. இந்த பையதான் அப்போ அன்னையில இருந்து இங்க இருந்துகிட்டு இருக்க? ஆமா ஆமா, நல்ல இடம், ஒழுங்காயிரு. ஏண்டா இன்னும் வண்டி எடுக்கல? வேண்டாம் வேண்டாம், நான் எடுத்துக்கிட்டு போறேன். மாப்பிள தம்பி, தம்பி மாப்பிள தம்பி, உங்க சுந்தரி கூட அந்த சத்தியமூர்த்தி சாகரத்தை பாக்கணுமா? கூட்டிக்கிட்டு போங்க ஐயா. நகையெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கிடு. நகை இருக்குதா? அப்ப நான் பாத்துக்கிறேன். வா போம் ஐயா. வாட்ட கோமதி, இங்க வர உங்களுக்கு வெக்கமா இல்ல? போங்க வெளிய. கோமதி நீ சந்தேகப்படுறது தவறு. ஆமா தவறுதான், உன்னாலேயே உங்கள் மேல சந்தேகப்படாதது தவறுதான். ஜெயில இருந்து வந்த சிநேகிதனை தெரியவே தெரியாது என்று சாதிச்ச போது, சென்னல் வழியா ஜமீன்தாரை பாக்குறதாக பாசாங்க பண்ணின போது, நான் சந்தேகப்படாதது தவறுதான். சந்தேகப்படாதது மட்டுமல்ல, சந்தேகப்பட்டவங்களுக்கு சமாதானம் வேற சொன்னேன், எல்லாமே என் தவறுதான். கோமதி நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மை அப்படி கூட ஒண்ணு இருக்குதா என்ன உங்க வாழ்க்கையில? அவசரப்படாத கோமதி, என் பேரு ராமு. இல்ல எனக்கு தெரியும், நான் இங்க டிரைவரா இருக்கிறதுக்கு காரணம் கொள்ளையடிக்க. அவசரப்பட்ட முடிவு கோமதி, நம்முடைய காதல் மேல ஆணையிட்டு சொல்றேன். அந்த புனிதமான வார்த்தையை சொல்ல உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? கண்ண கோல் பிடிக்கிற ஆளுக்கு. கோமதி போதும், போங்க வெளியே. ராஜமாமா, சாகரம்னு சொன்னியே அது இதுதானா? ஆமா இங்கதான் சாகரம். சுந்தரி இயற்கை காட்சிகளை பார், பறவைகள் சிறகடித்து பறப்பதை பார். இதெல்லாம் காக்கா கூட்டம். எங்க வீட்டுல அம்மாவாசை என்னைக்கு? ஐயோ போதுமே,
கவிதையாக பொழிகிறாயே என் காதல் சிலையே, கட்டாணி முத்தே என் தங்கமே வைரமே. ராஜமாமா, அப்பா ஒண்ணு சொன்னாரு ரகசியமா. என்னது? ஜமீன்தார் மக மாப்பிள்ளையா கிடைச்சது, அவர் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம்மா. ஐயோ பாவம், நம்முடைய அனுதாபத்துக்குரியவர். ராஜமாமா. என்ன அம்மா? என்ன நீங்க விட்டுட்டு பிரிய மாட்டீங்களா? உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ முடியும்? நீ அல்லாதனா மரப்பாச்சி இல்லாத சுந்தரி, கண்ணக்கோல் இல்லாத கல்வன், பணமே இல்லாத பாக்கெட், கழுத்து இல்லாத நெக்லஸ். ஐயோ ராஜமாமா, நீங்க தானே இருதயத்தை திருடிக்கிட்டீங்க. ஆஹா, பேசுறியே பேசுறியே. அப்பா ஒரே ஒரு சினிமா கூட்டிட்டு போனாரு, ஒரே பாஸ்ல அங்க இப்படித்தான் பேசினாங்க. பேசுவார்கள், அவர்கள் எல்லாம் காசை வாங்கி கொண்டு காதல் புரிபவர்கள் தானே. ஆமாமா. நாம் அப்படியா சுந்தரி? உண்மையான காதலர்கள் அல்லவா? ராஜமாமா, இந்த நெக்லஸ் நீயே வச்சுக்க. ஆஹா, மனைவியின் ஆசையை மறுப்பவன் மனிதனை அல்ல. முடிந்தது, புறப்படு. என்னுடைய பெட்டியை திருடினவன் என்னையே திருடங்கிறான். நான் தான் சின்னவேலி ஜமீன்தார் பிள்ளைன்னு எங்கிட்டயே சொல்லிக்கிறான். இதுக்கு அழறதா சிரிக்கிறேன். ஏன், நான் தான் சின்னவேலி ஜமீன்தார் பிள்ளைன்னு போய் சொல்லிட்டான் என்ன? நம்ம விரோதியினுடைய மகன் தெரிஞ்சு போகுமே. இப்ப போய் நான் தான் யார் நம்ப போறேன்? ஆமா, பேசாம ஊருக்கே போயிட்டா. அப்ப அவன் நம்ம திருடன்னு சொன்னது உண்மைன்னு ஆயிடும். என்ன ஆனாலும் சரி, நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்காம இந்த இடத்தை விட்டு போறது. பாரிசையா, அழாத உரையாற்றுனாரம்மா. அதெல்லாம் என் வாயால சொல்லப்படாது. நம்ம சின்ன தம்பி சின்ன சின்ன கொளுத்துவா. என்ன தடா? சிகரெட்டு. நம்ம ராஜனா? ஆமா. அது மட்டுமா? அதெல்லாம் என் வாயால சொல்லப்படாது. முட்டி இல்ல முட்டி, அத போடுவாம்மா. என் குழந்தையா, பச்சை தண்ணிய கூட பார்த்து குடிப்பாரடா. இங்க கண்ண மூடிட்டு குடிக்கிறாரு அங்க. அட பாவை பையில, என் வயிறெல்லாம் எரியுதடா. பொம்பளை கூட கார்ல கனகுஷியா போகுதம்மா. நம்ம ராஜனா, ஏண்டா நீ பாத்தியா? ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். அண்ணன் தம்பிக்கு சண்டை எவ்வளவு அனர்த்தத்துல. இப்பவே நான் பச்சனை போய் பார்ப்பேன். நீ சொன்னதெல்லாம் உண்மையா இல்லாம இருந்தது? ஆண்டவனே, இதெல்லாம் பொய்யாவே இருக்க கூடாதா? சரியம்மா, எது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். வேண்டாப்பா, நீ அவரை அங்கிருந்து அப்படியே அந்தமானுக்கு அனுப்புனாலும் அனுப்பிடுவேன். அதுவும் சொல்லுவா மாப்பிள்ளவா உங்களுக்கு? ஆமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன பெருந்தன்மை! இருந்தாலும் மாப்பிள ஒரு முறைக்கு சரி ஒரு 25,000 போட்டு வைங்களேன். என்னது என்னது என்ன? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? இந்த ரத்த கொதிப்பு வரும். தம்பி தர்மலிங்கா. ஏங்க இருங்க. ஜமீன்தார் பிள்ளை மேல வர போறாரா? சீக்கிரமா போய் வெத்தலை மக்கள் அடிச்சு வைக்கிறேன்.
மனசு சரியில்லை. ஏன் என்ன போட்டு இதுதான் நம்ம வீட்டுல நடக்க போற முதல் சுபகாரியம். இத திருப்திகரமா பிரமாதமா ஆனந்தமா அமக்கலமா நடத்தும். சும்மா ஒரு 500 பேராவது அழைப்பு அனுப்பி என்ன டேஞ்சர் பண்றீங்களே? என்ன மாப்ள? மாமா, இந்த கூட்டம் கூச்சல் இதெல்லாம் பெரிய நியூசன்ஸ். காது காது வச்ச மாதிரி காரியத்தை முடிப்பீங்களா? சரி மாப்பிள்ளை சொன்னா சொன்னதுதான், அப்புறம் என்ன? ஏன் மாமா, இந்த நிச்சயார்த்த காரியங்கள் எல்லாம் நீங்க ஒண்டியா எப்படி கவனிப்பீங்க? ஒண்டி என்ன மாப்பிள்ளை? எல்லாம் நான் எதுக்காக சொன்னேன்னா, நம்ம ஊர்ல இருந்து ஒரு சர்வன் பாய் வந்திருக்கிறான், நல்ல ஒர்க்மேன், நல்ல பையன். ஆமா, நம்பி அவங்ககிட்ட சாவியை நீங்க கொடுத்துடலாம். அப்படியா? அவன் வச்சுக்குவான். அனுப்புங்களேன், எல்லாம் உங்க காரியம். என்னங்க அந்த புது நெக்லஸ் நான் பார்க்கவே இல்லையே. அப்படியா? இப்ப பாரு. ரொம்ப நல்லா இருக்க. இந்த மாதிரி ஒன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. அப்போ மாமா நான் வர்றேன். அப்ப நாளைக்கு பயன் தவறாம வந்துருவேன். வேற வேலை எது? கோமதி, அந்த நகையை கடைசி முறையா சொல்றேன், உடனே இந்த இடத்தை விட்டு போயிடணும். இல்ல நானே உங்க கைக்கு விலக மாட்ட சொல்லுவேன். நடந்ததை கொஞ்சம் கேளு கோமதி. போதும், இந்த வீட்டை விட்டு போறீங்களா இல்லையா? போறேன், போகத்தான் போறேன். ஆனா இப்ப இல்ல, யாரு திருடாங்கறத அம்பலப்படுத்திட்டு போறேன்.
கிட்ட பேசிட்டு பறந்து போயிட்டாரத்த. ஐயோ, புள்ள எவ்வளவு பயங்கரமான கனவு கண்டிருக்கா. அங்காள பரமேஸ்வரி, நீதான் இந்த புள்ளைய காப்பாத்தணும். வாய் திறந்துக்கம்மா. சரி, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு விளாட்டாவா? நல்லா நடந்துகிட்டு கேச தள்ளி வச்சுட்டு வரபடியா பண்ணிட்டீங்களா? என்ன அப்படி அக்கிரமம் பண்ணிட்டாவன்? இல்லப்பா, அவ வந்து பேசாடுறா. ஆயிரம் தடவை நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு போறது அவனை பத்திரமா பாத்துக்கிறான்னு என் பின்னாடியே ரயில்வே சனிக்குட்டியே அயோக்கிய பத்தி அவன் உட்காந்து சாப்பிடறான், ஓடிட்டு சாப்பிடறான். உனக்கு என்ன அதை பத்தி? உப்பம் தாசி முடிய போகுது. அதிக பிரச்சனை. நம்ம பரம்பரையில எவனும் பாடுபட்டு சாப்பிட்டது இல்லையடா. நீ என்ன அவனுக்கு போய் உபதேசம் பண்றது? கேட்டியாடி உன் புள்ள கதைய? எவனோ எள்ளு வியாபாரி மகளை கல்யாணம் பண்ணிக்க போறானா? நிச்சயதார்த்தம் நடக்க போகுதா? ரகசியமா என் பிள்ளைக்கா கல்யாணம்? இதெல்லாம் அக்கிரமம். யார கேக்குற? இது அடுக்குமா? சின்ன வேலை ஜமீன்தார் சிங்கராயன் பரம்பரைக்கும் எள்ளு வைக்கிறவனுக்கு என்னடி சம்பந்தம்? எல்லாருமா சேர்ந்து பிள்ளைய கழுதி ஆகிட்டீங்களா? நீதான் ஒரு பெரிய மனுஷன் இருந்து குட்டிச்சவர் மாதிரி இதெல்லாம் கவனிக்கப்படாது. கவனிச்சுக்கிட்டு உன் தலை பொறுப்பான வேலையெல்லாம் இவங்கிட்ட கொடு. என்ன கூப்பிடுவாங்க? நமஸ்காரம், வாங்கம்மா. ஐஸ்வர குண்டு என்னையா காணாத கண்ட மாதிரி எல்லாம் முழிக்கிறாரு மனுஷன். இவங்க தான் நான் சொல்லல, பிரபல நடிகை பாரிஜாதம். நடிகையா? ஆமா. இவர் யாரு? இவர் தான் பிரபல எள்ளு. ஓஹோ, அதுதானா இது? யோ, நமஸ்காரம். நமஸ்காரம், வாங்க உள்ள போ. என்ன இப்படி திடீர்னு பாரிஜாதம் ஆயிட்டேன்? ஆனா அது வேற கதையா. நீ என்னதுக்கு ரகசியமா கூப்பிட்ட? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பழைய படம் இருக்கு பாரு, அத குடுத்துட. குடுத்துறேன் இப்படி ஒரு 25,000 ரூபாய். 25,000? இவர் கல்யாண செலவு எல்லாம் வேற இருக்கு. ஒரு 1,000 ரூபாய் குடுத்துறேன். பழைய பிச்சைக்கார புத்தி இன்னும் ஒண்ணு விட்டு போகலையே. இந்த வரு ஒழுங்கா 5,000 ரூபாய் கொடு. அப்படி இல்ல படத்தை பந்தியில காட்டி சந்தி சிரிக்க வச்சுடுறேன். வேண்டாம் வேண்டாம், என் மானத்தை வாங்காதே. இதோ வந்துட்டேங்க. சீக்கிரம் இங்க 2,000 ரூபாய். 20,000 ரூபாய் நினைச்சுக்கோ. பொண்ணாயி பொண்ணாயி வாங்கிக்க, பொண்ணாயி வாங்கி. சரி தொலையா. கஞ்சல் நீ கஞ்ச வட்டி கட்டின கஞ்ச படம் இரு. ஏன் பதற? கிழிச்சு முடியா? பின்ன இது 6 வெளியில பார்த்தா என் பொழப்பு என்ன ஆகுறது? நீ ஒரு பைத்திய ஐயா. அடி பாவி. மாப்பிள 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 என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க அப்பா அம்மா வரல? அவங்க கல்யாணத்தன்னைக்கு தான் வருவாங்க. உங்க மாமா கூட வரல போல் இருக்க. அவருக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான வேலை, அதனால கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. ஓஹோ, ராமம் சொல்லுங்க. மாப்பிள்ள வழக்கு சந்தனம் கொடு. யாருக்கு? ஜமீன்தார் வழக்கு சந்தனம் கொடுங்கிறேன். வாழா
நல்ல வேலையில முகூர்த்த போல எழுதிடலாமே. அழுனதை கொஞ்சம் அதிகம் ஆடப்படாதா? அப்பம் புத்தி தானா பிள்ளைக்கு வரணும்? ஒரு பிரமாதமா, கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் அப்போ நீ இந்த கையோட நேரா ஹைகோர்ட்டுக்கு போ. அங்க பாரிஸ்டர் மாமா இருப்பாரு, நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா. சரிங்க. ஏய் ராமு, அங்க அவன் எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யற மாதிரியா? அத பாக்கதான் சார் இப்ப போயிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு பாக்க வேணால அதானே, நீ என்ன மேன் போய் பாக்குறது? மாமா, இத மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பாதிப்பு அவசரமான போலீஸ் உதவிக்கு டெலிபோன் நம்பர் 93 கூப்பிடவும். பாருங்க, நான் கிடைச்சிருக்கேன்.
திறச்சிருக்கியா? எப்படி? ஆமா, இது எப்படி இங்க வந்தது? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. சூழ்ச்சி இல்லாமலா இரும்பு போட்டியில இருந்த நகை கார் ஷெட்டுக்கு வந்திருக்குது? தம்பி, பாக்கி நகை எங்க வச்சிருக்க? ஏய் ஏய், பொறுங்க பொறுங்க, எல்லாம் உள்ள போய் பேசுங்க. வாங்க மாமா, 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 நகையெல்லாம் கிடைச்சு போச்சு. தேவையான சாமர்த்தியமாடா பேசுற. இந்த பிச்சைக்கார நகைகளுக்காக நான் திருட வேண்டிய அவசியம் இல்லை. இவரு பெரிய ஜமீன்தார், நினைச்ச வண்ணம் வந்து குமியும். நான் ஜமீன்தார் தான்டா. மரியாதையா பேசு. இப்ப உண்மையை சொல்ற கேளுங்க. சின்னவேலி ஜமீன்தார் மகன் ராஜன் நான் தான். நல்ல வேளை மன்னர் மகன் சொல்லாம போன பாரு. எல்லாரும் கேளுங்க. இவன் ஒரு திருட்டு பையன். நான் ரயில வரும்போது என்னுடைய பெட்டியும் டைரியும் திருடினான். அன்னைக்கு ஒரு நாள் வைர நெக்லஸ திருடி அடுப்பு கூடையில மறைச்சி வச்சான். உள்ள தள்ளு, போய் போலீஸ் கூட்டிட்டு எங்கடா நடுவர அயோக்கிய பயலன். இவனை போட விடாதீங்க, அப்படியே ஓட பாக்குறான். நீ கொஞ்சம் அந்த ரூம் குள்ள இரு, இப்ப போலீஸ் வரும், விசாரிக்கும். உண்மை தெரியும். என்ன நானா ரூம் குள்ள இருக்கணும்? சரி, நான் இருக்கேன். ஆனா இவனை மட்டும் வெளியில போக விடாது. அப்புறம் உண்மை தெரியும் போது நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. கும்பலைகளா இருந்தாங்களே, என்ன ஜமீன்தாரையா நீங்க? சின்ன புள்ள கடலுக்கு போறா விட்டுடுறதா? ஒண்ணு செய்யலாம, தேடி புள்ள கார்ல போய் தேடி பாத்துட்டா. அதே கார்ல நானும் போய் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு இந்த அம்மா தம்பிய காணமா, நம்ம காரை எடுத்துக்கிட்டு போ. நாலா இடத்துல தேடி கண்டுபிடிச்சு கொண்டாட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, தெரிஞ்சுதா? அதோட நம்ம ஜமீன்தாரையும் வருவாரு, வழியிலேயே இறங்குவார், தெரிஞ்சுதா? இத வந்துடுறேன். நல்ல வேலை செய்யுங்க. ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. உங்க மகன் பெரிய ஆள் போல இருக்கு. போலீஸ கூட்டிட்டு வாங்கினா அவர் லவ் சீன் நடத்த போயிட்டாரு. எப்படி போலீஸ் லவ் சீன்? இதெல்லாம் என்னயா கண்றாரு? ஓஹோ, உங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. இங்க ஒரு டிரைவர் இருந்தான் பாருங்க, அவன் இங்க இருந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டான். யாருடா நீன்னு கேட்டா, நான் தான் சின்னவேலி ஜமீன்தார் பிள்ளைன்னு சொல்றேன். என் பிள்ளைன்னு சொல்றான? ஆமா. எங்க இருக்க அந்த கழுத? அந்த ரூம்ல மட்டும் அடைச்சு வச்சிருக்கான். வாங்க கொஞ்சம் இறப்பா. எங்க இருக்கான்? ஏய் அரே, ஐயோ, என்ன என்ன தம்பி வளைச்சிட்டு தப்பி ஓடி இருக்கா? என்னது
கடைசியா இந்த வஞ்சு உனக்கு, இந்த சிங்கி எனக்கு. ஏன்னா பங்கு போடுறதுல நியாயமா இருக்கணும் போதும். நீ நியாயமான ஆளு பிரதர். சரியா போச்சு, நியாயமா இல்லாத போனா இவ்வளவு தூரம் நமக்கு கிடைக்குமா பிரதர்? உன் பிசினஸ் இருக்க. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். என்ன உன் கூட ஒரு பார்ட்னரா சேர்த்துக்க? சேர்த்துக்கலாம், ஆனா இதுக்கு கொஞ்சம் வித்தையெல்லாம் கத்துக்கணுமே. கத்துக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல போய் அவங்கிட்டுக்கிறோம், கட்டி போட்டுறாங்க. அங்க இருந்து எப்படி தப்பிச்சுக்குவேன்? கட்டுறது தப்பிச்சுக்கிறது வெரி ஈஸி. இப்ப என்ன கட்டு, எப்படி தப்பிச்சுக்கிறேன் பாரு. கட்டவா, அப்படி வாடா, என் தங்க கட்டி வாடா வாடா வாடா. அப்படி கருத்து பாதகம் இல்ல. எங்க அவரு அமுக்க முடியல, அமுக்க முடியல, முடியல. பழைய பக்கரி, என்னடா வேஷம், எங்கடா அவன் கேடி மணி? இவன் யாரா? வேண்டா தட்டி பயல. பயப்படாதமா, உனக்கு எந்த விதமான ஆபத்தும் கொடுக்க மாட்டேன். மரியாதையா நகையை கட்டிட்டு கீழ வை. முடியாது முடியாது. இது என்ன தெரியுமா? இப்படி நீ பாசாங்கு பண்ணுனா பின்னால யாரோ வந்துட்டாங்க, நான் திரும்பி பார்ப்பேன், உடனே இதை புடிக்கலான்னு தானே? இத மாதிரி வேலையை ரெண்டு படத்துல இங்க ஒண்ணு நடக்காது. கரெக்ட் நகைய. இதெல்லாம் உங்களதா பாருங்க. தாயே, எல்லா சொத்தையும் திரும்பி கொண்டாந்து கொடுத்துக்கு. என் தாயே, என் தாயே. சொல்லுங்க சார், கேஸ் முடிஞ்சதும் வாங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். இந்த பாலுவுக்கு சொல்லுங்க, அவன் தான் இந்த திருட்டு பசங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தது. அப்படியா? ஆமா. பேஸ் பேஸ் பொழுவாவி பெயர. டேய், என்ன பாருங்க, என்ன திருப்பி பாருங்க. டேய், என் பணத்தெல்லாம் கரைச்சு விட்டீங்க, உனக்கு நான் என்ன கருத்து செய்யறேன்? கையெடு. நானே சொல்லிடுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பவாவது தெரிஞ்சுங்க, நான் தான் பிரபல கேடி மணி. நல்ல வேலை, நம்ம சுந்தரி இந்த திருட்டு பயக்கத்தை அகப்படாம தப்புச்சாலப்பா. இல்ல, நான் ராஜா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சுந்தரி சும்மா இருப்பா,
அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்ணு அப்படின்னு அப்ப எல்லாரும் சொல்லிட்டு இப்ப என்ன ஏமாத்தவா பாக்குறீங்க? ஓஹோ, அது நடக்கவே நடக்காது. அவரு என் இருதயத்தை வாங்கிட்டாரு இல்ல ராஜா மாமா? ஆம் காதலி. ஐயோ கண்டாயே, உன் பேராசைக்கு இது சரியான தண்டனை தான் ஐயா. சுந்தரி, உன்னுடைய உண்மையான மனச நான் இப்பத்தான் உணர்ந்தேன். ஆனா நான் இதுவரையிலும் செய்திருக்கிற குற்றங்களுக்கெல்லாம் ஆஃப்டர் ஆல் 3 இயர்ஸ் அதாவது 3 வருஷம் தண்டனை தான் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்குமா? அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்களாம். அது முடிஞ்சு திரும்பி வந்து உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போலாம் சார், வர்றேன் காதலி. ராஜா மாமா. கொண்டாவி. ராஜா மாமா. கொஞ்சம் இருங்க, இதத்தான் எடுத்துக்கிட்டு போய் என்னையா நான் வாழ போறேன். எடுத்துக்கிட்டு போய் தேவையில்லையே. பைத்தியகார பிள்ளை என்னமா இது? நீங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் வீம்புக்கு கோர்ட்டுக்கு செலவு பண்ணது போதும், சமாதானமா போயிடுங்க. பாருங்க உங்க பிள்ளைகளை. அட என்னப்பா விடப்பா, கையில ஒண்ணு மாமா, அதெல்லாம் ஒண்ணு வாடாங்க. நல்லதா இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. எல்லாம் இந்த பயலால வர்றது. என்னால இல்லப்பா எல்லாம். அட இதெல்லாமா போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. விடுங்க, விடுங்க சொல்றேன். சம்மந்தேன்னு சொல்லுங்க. விட்டுட்டு